ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது யூனிட் நம்பர் 7, டிக்னாமெட்ரி. தமிழில் முக்கோணவியல் அல்லது திரிகோணம் விதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாப்டர் உள்ளே போகிற முன்னாடி ஒரு சின்ன ஒரு இதை பற்றி ஒரு இன்ட்ரோ ஒன்று பார்த்துட்டு போயிடலாம். அறிமுகத்தை உங்களுக்குலாம் தெரியும், முக்கோணம் அப்படின்னா என்னென்னா, ஏதாவது ஒரு மூணு புள்ளிய ஜாயின் பண்ணக்கூடிய லைனுக்கு பேரு முக்கோணம் சொல்லுவோம். ஏதாவது மூணு புள்ளினா, அந்த மூணு புள்ளி என்ன கண்டிஷன்னா, கோடமை புள்ளியா இருக்கக்கூடாது. மீன்ஸ் கொல்லினியர் பாயிண்ட்ஸா இருக்கக்கூடாது. கொல்லினியர் பாயிண்ட்ஸ் நம்ம வந்து அனாலஜி ஜாமெட்ரியில பார்த்தோம். ஒரு மூணு பாயிண்ட் நேரம் இருந்துச்சுன்னா அதை ஜாயின் பண்ணினா உங்களுக்கு வந்து என்னதான் கிடைக்கும், கோடு தான் கிடைக்குமே தவிர முக்கோணம் கிடைக்காது. ஸோ என்ன டெஃபினேஷன் கொடுக்கணும் முக்கோணம்னா, நான் கொல்லினியர் பாயிண்ட்ஸ், அதாவது கோடமையாத ஒரு மூன்று புள்ளிகளை சேர்க்கும் போது கிடைக்கக்கூடிய உருவத்துக்கு பேரு முக்கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ டிக்னாமெட்ரியில் நம்ம பார்க்க போறது எல்லாமே செங்கோண முக்கோணத்தை பத்தி பார்ப்போம். செங்கோண முக்கோணம் அப்படின்னா என்ன? ஒரு முக்கோணத்துல நீங்க பாத்தீங்கன்னா மூணு ஆங்கிள் வந்து இருக்கும். இது ஒரு ஆங்கிள், இது ஒரு ஆங்கிள், இது ஒரு ஆங்கிள். சும்மா A1, A2, A3 கோணம் டிகிரியில் சொல்லணும். இப்படி ஒரு மூணு கோணம் வந்து இருக்கு. இந்த மூணு கோணத்தோட அடிஷன் எப்பவுமே 180 தான் இருக்கும். நீ எந்த புள்ளி எங்க வச்சு போட்டாலும் ஒரு முக்கோணத்தை மூணு புள்ளியை சேர்த்துட்டீங்கன்னா இது பிளஸ் இது பிளஸ் இது இந்த மூணு ஆங்கிளையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 180 டிகிரி தான் இருக்கு. இது முக்கோணத்தோட ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி, சிறப்பு பண்பு. நம்ம செங்கோண முக்கோணம் அப்படின்னா என்னன்னு இப்ப பார்க்கலாம். இந்த மூன்று கோணங்களில் ஏதாவது ஒரு கோணம், ஏதாவது ஒரு ஆங்கிள் வந்து 90 டிகிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு செங்கோண முக்கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. டிக்னாமெட்ரி முக்கோணவியலை பொறுத்த மட்டுக்கும் அதோட ப்ராப்பர்ட்டி எல்லாமே செங்கோண முக்கோணங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். செங்கோண முக்கோணத்தை இங்கிலீஷ்ல ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ இந்த சாப்டர் ஃபுல்லாக நம்ம என்ன செய்ய போறோம்னா, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொன்னால் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் என்ன நினச்சிக்கணும், ரைட் ஆங்கிள்னா செங்கோணம், ட்ரையாங்கிள்னா முக்கோணம். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா செங்கோண முக்கோணம் அப்படின்னு நினச்சிக்கணும். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னா என்னங்கிறத பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இதுதான் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஏதாவது ஒரு கோணம் 90 டிகிரியா இருக்கும். இதே இதை இந்த டாப்பை கொஞ்சம் இங்க வச்சுட்டா இந்த இடம் இங்க வந்திருக்கு, இந்த இந்த கார்னர். இதை வேணா நம்ம மூணு கார்னருக்கும் நேம் கொடுத்துக்கோங்க, ABC. ஸோ இந்த 90 டிகிரி இருக்க கார்னர் ஏன்னு வச்சுக்கிட்டேன். ஸோ ஏ வந்து இங்க வந்துருச்சு, அது அப்படியே இங்க சுத்தி இருக்கும். ஸோ BC ஒரு கிளாக் வைஸ்ல அப்படியே சுத்தியாச்சு. கிளாக் வைஸ்ல அப்படியே என்ன செய்யுது, ரொட்டேட் பண்ணிட்டா ஏ. ஸோ இதுவும் செங்கோண முக்கோணம் தான், இதுவும் செங்கோண முக்கோணம் தான். எப்போ ஏதாவது ஒரு கோணம் வந்து செங்கோணம் 90 டிகிரியா இருந்துச்சுன்னா அப்போ அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லணும். ஒரு ஆங்கிள் 90 டிகிரினா ரிமைனிங் உள்ள ரெண்டு இதோட கூட ரெண்டு ஆங்கிள் இருக்கு, இன்னும் ரெண்டு ஆங்கிள் இருக்கு. இந்த ரெண்டு ஆங்கிளையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் எவ்வளோ வரணும்னா 90 வரணும். ஃபார் எக்ஸாம்பிள், இது 60 இருந்துச்சுன்னா இது 30 இருக்கும், இல்லை இது வந்து 50 இருந்துச்சுன்னா இது 40 இருக்கும். ஸோ ஒரு முக்கோணத்தை பற்றி, செங்கோணத்த முக்கோணத்தை பற்றி உங்களுக்கு தெளிவாக தெரியணும். செங்கோண முக்கோணம் என்பது என்ன? ஒரு முக்கோணத்தில் ஏதாவது ஒரு கோணம், ஏதாவது ஒரு ஆங்கிள் 90 டிகிரி இருந்தால் அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அல்லது செங்கோண முக்கோணம் அப்படின்னு சொல்லணும். முக்கோணத்தோட மூன்று கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. செங்கோண முக்கோணத்தில் ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று, இன்னொரு ஒரு ப்ராப்பர்ட்டி 9th வந்து படிச்சிருப்பீங்க. இப்போ இது ஒரு செங்கோண முக்கோணம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, செங்கோண முக்கோணத்தில் இதை வந்து கர்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்ணம் அல்லது ஹைபோடென்யூஸ், ஹைபோடென்யூஸ், ஹைபோடென்யூஸ் அப்படின்னு சொல்லலாம். இது ரெண்டும் மற்ற ரெண்டு சைடு. ஸோ இதை வேணால் சைடு 1, இது சைடு 2 வச்சுக்கலாம், இதை H வச்சுக்கலாம். பித்தாகரஸ் தியரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. பித்தாகரஸ் தியரம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு செங்கோண முக்கோணத்தில் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஹைபோட்டனீஸ் ஸ்கொயர் பண்ணா என்ன வேல்யூ வருமோ அதே வேல்யூ தான் மற்ற ரெண்டு சைடையும் ஸ்கொயர் பண்ணி கூட்டினா வர்ற வேல்யூ S1 ஸ்கொயர் பிளஸ் S2 ஸ்கொயர். இதோட மீனிங் என்னன்னு பாருங்க.
எஸ்என்கிறது இந்த சைடோட லென்த், எஸ்டுங்கிறது இந்த சைடோட லென்த், ஹச்ங்கிறது இதோட லென்த். நீங்க ஒரு முக்கோணம் இந்த மாதிரி வரைஞ்சிக்கிட்டு, செங்கோண முக்கோணம் வரைஞ்சிக்கிட்டு இந்த பக்கத்தை ஸ்கொயர் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு ஆன்சர் கிடைக்கும். அடுத்தடுத்து என்ன பண்றீங்க, இந்த சைடு ஸ்கேலை வச்சு அதை அளந்து ஸ்கொயர் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த சைடு ஸ்கொயர் பண்ணி அளந்துக்கிட்டு ரெண்டையும் என்ன செய்யணும், ஆட் பண்ணீங்கன்னா ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூ எப்படி இருக்கும்னா, இந்த ஸ்கொயர் பண்ணி வச்சிருக்கீங்களா அதுக்கு ஈக்குவலா இருக்கும். இதைத்தான் அந்த தியரம் வந்து சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்படி ஒரு முக்கோணம் போடுதேன், ஒரு 2 சென்டிமீட்டர்ல ஒரு இதுவும், சாரி 3 சென்டிமீட்டர்ல ஒரு கோடு ஒன்று வச்சுக்கோங்க, 4 சென்டிமீட்டர்ல ஒரு கோடு வச்சுக்கோங்க, இந்த இதை ஜாயின் பண்ணுங்க. இந்த இதை நான் ஸ்கேலை வச்சு மெசர் பண்ண விட இது கண்டிப்பா 5 தான் இருக்கும், இது கண்டிப்பா 5 தான் இருக்கும். நீங்க 3 சென்டிமீட்டர் ஒரு கோடு, 4 சென்டிமீட்டர்ல ஒரு கோடு வச்சு இந்த ரெண்டு இதையும் ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த லென்த்து 5 தான் இருக்கும். பிகாஸ் பித்தாகரஸ் தியரம் என்ன சொல்லுது, கர்ணத்தோட ஸ்கொயர் ஹைபோட்டனீஸ் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா வேல்யூ என்ன, ஹைபோட்டனீஸ் எவ்வளவு, 5 ஸ்கொயர் 25, ஒரு ஆன்சர் கிடைச்சிருச்சு. மற்ற ரெண்டு இதையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுங்க. மற்ற ரெண்டு இது இந்த ரெண்டு இது ஹைபோட்டனீஸ் அப்படின்னா என்னன்னா, கர்ணன்னா என்ன, 90 டிகிரி எங்க இருக்கோ, 90 டிகிரி எங்க இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டா உள்ள சைடு, அதுக்கு ஆப்போசிட்டா உள்ள சைடுக்கு பேர் என்ன பேரு, ஹைபோட்டனீஸ் ஆர் கர்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கர்ணத்தோட ஸ்கொயர் பண்ணி வச்சுக்கிட்டேன் 25. இந்த இதோட ஸ்கொயர் என்னது, இன்னும் மற்ற ரெண்டு பக்கம் என்னது, இது ஒரு பக்கம் இது ஒரு பக்கம், 3 ஸ்கொயர் பண்ணா 9, 4 ஸ்கொயர் பண்ணா 16, இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க உங்களுக்கு என்ன வரும்னா 25 வரும். இதுதான் வந்து உங்களுக்கு பித்தாகரஸ் தியரம். பித்தாகரஸ் தியரம் என்ன சொல்லுது, கர்ணத்தின் வர்க்கம் மற்ற இருபக்க அளவுகளின், மற்ற ரெண்டு பக்க அளவுகளின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். பாத்துங்க, மற்ற ரெண்டு பக்கத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணீங்கன்னா அதே 25 வருது. இந்த ப்ராப்பர்ட்டி தான் முக்கோணங்கள், செங்கோண முக்கோணங்கள்ல உள்ள முக்கியமான ப்ராப்பர்ட்டி. கர்ணத்தை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா மற்ற ரெண்டு பக்கத்தையும் ஸ்கொயர் பண்ணி கூடுனதுக்கு ஈக்குவலா இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டிய மறந்துடவே கூடாது. இதை வச்சுதான் நம்ம டிக்னாமெட்ரியே என்ன செய்ய போறோம், படிக்க போறோம். சோ செங்கோண முக்கோணத்துல நம்ம என்னெல்லாம் பார்த்துட்டோம், ஒரு செங்கோண முக்கோணம்னா என்ன, அதோட கர்ணம் அப்படின்னா என்னன்னு பார்த்தாச்சு. 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டா இருக்குது கர்ணம். முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு செங்கோண முக்கோணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கிடைக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து 90 டிகிரி, இது 90 டிகிரின்னு வச்சுக்கிட்டா, இந்த இடத்த நான் வந்து ஒரு அசம்ஷன் பண்ணிக்கிறேன், இந்த இடம் வந்து 45 டிகிரின்னு வச்சோம். இந்த இடம் 45 ஒரு முக்கோணத்துல ஏதாவது 2 கோணம் தெரிஞ்சுன்னா 3வது கோணத்தை ஈஸியா கண்டுபிடிக்கணும். ஏன்னா 3 கோணத்தை கூட்டினீங்கன்னா 180 டிகிரி வரணும். அப்ப இது 90, இது 45னா இது கண்டிப்பா 45 தான் இருக்கும். ஓகே, இப்ப முக்கோணவியலுக்குள்ள நம்ம என்ன செய்ய போறோம், ஜம்ப் ஆக போறோம். என்னன்னா முக்கோணவியல் எதுக்காக வந்திருக்குன்னா, இந்த கோணங்களை பொறுத்து இந்த சைடு நீங்க என்ன செய்யலாம், மெஷர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடம் வந்து உனக்கு 5 சென்டிமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த லென்த் நான் எவ்வளவுன்னு சொல்றேன்னா, பித்தாகரஸ் தியரத்துல ரெண்டு பக்கம் தெரிஞ்சா 3வது பக்கம் கண்டுபிடிச்சிடலாம். பித்தாகரஸ் தியரம் என்ன சொல்லுது, செங்கோண முக்கோணத்து கர்ணத்தின் வர்க்கம் மற்ற ரெண்டு பக்கங்களையும் கூடுதலுக்கு சமம்னு சொல்லுது. அந்த ப்ராப்பர்ட்டியை வச்சு உங்களுக்கு கோணம் என்னன்னு தெரிய வேண்டாம், அது ரைட்டாங்கிள் ட்ரையாங்கிளா இருந்தா போதும், ரெண்டு பக்கம் கொடுத்துருந்தா போதும், 3வது பக்கம் நீங்க என்ன செய்யலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஏதாவது ரெண்டு பக்கம், ஒன்னு கர்ணம் கொடுத்துருக்கலாம், இன்னொன்று 2 பக்கம் இருக்கு. ஸோ இந்த 2 பக்கத்துல ஏதாவது ஒன்று கொடுத்தா 3வது பக்கம் பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணி எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். முக்கோணவியல் என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு 2 பக்கம் தெரியணும் அவசியம் இல்லை, 1 பக்கம் தெரிஞ்சிருந்தா போதும், இன்னொரு 2 பக்கத்தை ஈஸியா முக்கோணவியல் மூலமா கண்டுபிடிக்கலாம். அது என்ன சொல்லுதுன்னா, இங்க உள்ள கோணங்கள் கொடுக்கணும், 1 டிகிரி வருது 90 டிகிரின்னு தெரியும், இன்னொரு 2 பக்கத்துல ஏதாவது ஒரு கோணம் கண்டிப்பா கொடுத்துருக்கணும். கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு கோணமும் ஒரு பக்கமும் தெரிஞ்சிருந்தா மற்ற 2 பக்கங்களை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஒரு செங்கோண முக்கோணத்துல 90 டிகிரி அல்லாம, 90 டிகிரி இல்லாம வேற ஏதோ ஒரு கோணமும் ஒரு பக்கத்தோட லென்த்தும், ஏதோ ஒரு சைடோட லென்த்தும் கொடுத்துருந்தாங்கன்னா மற்ற 2 சைடோட லென்த்த ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இதுக்காக சிறப்பான முக்கோணவியல் ரேஷியோஸ், முக்கோணவியல் விகிதங்கள் வந்து இருக்கு, அதாவது டிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் 9th படிச்சிருக்கீங்க. ஸோ இன்னொரு ஒரு டைம், ஏன்னா அதோட கண்டினியூஷன் தான் இது, உங்களுக்கு அது தெரியாம நீங்க என்ன செய்ய முடியாது, இதை படிக்க முடியாது. ஸோ அதையும் ஒரு டைம் நம்ம பார்த்துட்டு பார்க்கலாம்.
டிக்னாமெட்ரி அப்படிங்கன்னா இட்ஸ் அ பிரான்ச் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் த டீல்ஸ் வித் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் சைட்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ். பக்கங்களுக்கும் கோணங்களுக்கும் இடைப்பட்ட தொடர்பை சொல்லக்கூடிய ஒரு கணிதத்தின் பிரிவுக்கு பேர் தான் முக்கோணவியல் அல்லது திரிகோணம் விதி அல்லது டிக்னாமெட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம சின்ன ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். இந்த இடம் அஞ்சு இருக்கு, இந்த இடம் நான் சொல்றேன் அஞ்சு தான் இருக்குங்க, இந்த இடம் கண்டிப்பா அஞ்சு தான் இருக்கும், இந்த இடம் அஞ்சுனா இந்த இடம் அஞ்சு தான் இருக்கும். பிகாஸ் இது 45 degrees இருக்கிறதுனால நான் என்ன சொல்லிட்டேன், இது அஞ்சுனா இதுவும் அஞ்சு தான் இருக்கும். எப்ப ரெண்டு பக்கம் தெரிஞ்சிச்சோ மூணாவது பக்கம் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க முக்கோண விகிதங்களையும் யூஸ் பண்ணலாம் அல்லது பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணி இந்த இடத்தோட லென்த்தை கண்டுபிடிச்சிடலாம். நாம இப்ப முக்கோணவியல் விகிதங்களை பார்க்கலாம். சோ இன்ட்ரோடக்ஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. முக்கோணவியல் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்னென்ன டாபிக் இதுக்குள்ள பார்க்க வரோம். ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னா டிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ், 9th பார்த்த அதே இதை திரும்ப ஒரு டைம் பார்க்க போறோம். செகண்ட் டாபிக் என்னன்னா டிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டி, சில முக்கியமான முற்றொருமைகள்னு தமிழ்ல சொல்லுவாங்க, சில முக்கியமான நிரூபணங்கள்னு நம்ம சிம்பிளா சொல்லிடலாம். தேர்ட் டாபிக் என்னன்னா முக்கோணவியலை எந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணலாம், ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் முக்கோண டிக்னாமெட்ரி, அல்லது இன்னொரு மாதிரி சொல்லலாம்னா முக்கோணவியல் பயன்பாடுகள், இன்னொரு மாதிரி சொன்னா உயரங்களையும் தொலைவுகளையும் கண்டுபிடிக்கிறது. ஸோ தேர்ட் டாபிக், மூணு டாபிக் வந்து உங்களுக்கு வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் டாபிக் 9th பார்த்தது, மற்ற ரெண்டு டாபிக்கும் 10th ஸ்பெஷலா உள்ள டாபிக். ஸோ ஃபர்ஸ்ட் இது டிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ். டிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் ஆர் முக்கோணவியல் விகிதங்கள் அப்படின்னா என்னன்னா எல்லாமே வந்து செங்கோண முக்கோணங்கள், முக்கோணவியல்னாலுமே செங்கோண முக்கோணம் தான், வேற எந்த முக்கோணம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு மட்டும்தான் முக்கோணவியல் வந்து பொருந்தும். ஒரு செங்கோண முக்கோணம் போட்டுக்கிட்டாச்சு, ஒரு செங்கோண முக்கோணம் போட்டாச்சு, உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா ஒரு இடம் 90 degrees இருக்கும். நான் இதுக்கு நேம் கொடுத்துக்கிறேன், இது ஏ, கிளாக் வைஸ்ல வரலாம், கிளாக் வைஸ்னா இப்படி ஏ பி சி எப்படினாலும் கொடுத்துக்கலாம். இப்ப என்ன செய்ய போறேன்னா இந்த இடத்துல ஏதோ ஒரு கோணம் இருக்கு, இந்த இடத்துல வச்சுக்கலாம், இந்த இடத்துல வச்சுக்கலாம், ஏன்னா ஒரு இடம் வந்து 90 degrees. இன்னொரு ரெண்டு கோணத்துல ஒரு கோணத்தை நான் என்னன்னு வச்சுக்கிட்டேன் தீட்டா, இதுக்கு பேர் தீட்டா, இது என்னமோ நினைக்கூடாது, ஒரு கோணத்தை மென்ஷன் பண்ணக்கூடிய ஸ்டாண்டர்ட் நோட்டேஷன் சொல்லுவாங்க, ஸ்டாண்டர்ட் நோட்டேஷன் தீட்டா, THETA தீட்டா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியும் இந்த முக்கோணத்துல 90 degrees ஆப்போசிட்டா இருக்கிறதுக்கு இதுக்கு பேரு கர்ணம் அல்லது ஹைப்போடென்யூஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஹைப்போடென்யூஸ் கர்ணம்னு தமிழ்ல சொல்லலாம். இந்த தீட்டாவுக்கு இந்த முக்கு கோணம் எங்க இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறதுக்கு, இந்த கோணத்துக்கு ஆப்போசிட்ல இருக்கிற பக்கத்துக்கு எதிர்ப்பக்கம் சொல்லலாம், அல்லது ஆப்போசிட் சைடு அப்படின்னு சொல்லலாம், ஆப்போசிட் சைடு. ஸோ எங்க கோணம் இருக்கோ, ஸோ கர்ணம் மாறப்படுறதுல கர்ணம் 90 degrees ஆப்போசிட், கோணம் எங்க இருக்கோ, ஒருவேளை இங்க இருந்தா இது ஆப்போசிட், கோணம் இங்க இருந்தா இது ஆப்போசிட் சைடு. ஸோ ஆப்போசிட் சைட தெளிவா சொல்ல தெரியணும், 90 degrees ஆப்போசிட்டா இருக்கிறது ஹைப்போடெனியஸ், கோணத்துக்கு கொடுத்திருக்க கிவன் ஆங்கிள் இன்னொரு ஒரு ஆங்கிள் கொடுத்திருக்காங்க அதுக்கு ஆப்போசிட்ல இருக்குது ஆப்போசிட் சைடு. அப்ப இன்னொரு ஒரு பக்கம் இருக்க அதுக்கு பேர் என்ன பேருனா அதுக்கு பேரு அடுத்துள்ள பக்கம் அல்லது அட்ஜசன்ட் சைடு, அட்ஜசன்ட் சைடு. உங்களுக்கு மூணு ஒரு முக்கோணத்தை பார்த்தோன்னா என்ன இருந்ததுன்னு சொல்ல தெரியுதா, 90 degrees ஆப்போசிட்டா இருக்குது ஹைப்போடெனியஸ், கொடுத்திருக்க ஆங்கிளுக்கு ஆப்போசிட் இருக்குது ஆப்போசிட் சைடு. அப்ப இன்னொரு சைடு மிச்சம் எது இருக்கோ அதுக்கு பேர் அடுத்துள்ள பக்கம் அல்லது அட்ஜசன்ட் சைடு அப்படின்னு சொல்லணும். இதே முக்கோணத்துல இதே இதுல 90 degrees இந்த இடம் தான் ஏ பிசின்னு வச்சுக்கிட்டு, ஒருவேளை ஆங்கிள் இங்க கொடுத்திருந்தாங்கன்னா ஹைப்போடெனியஸ் எப்பவுமே மாறப்படுறது 90 degrees ஆப்போசிட் ஹைப்போடெனியஸ், ஆங்கிள் இங்க கொடுத்திருந்தாங்கன்னா இது எதிர்பக்கம் அல்லது ஆப்போசிட் சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. மிச்சம் ஒரு பக்கம் ரிமைனிங் ஒரு பக்கம் இருக்க அந்த பக்கத்துக்கு பேரு அட்ஜசன்ட் சைடு, அதாவது அடுத்துள்ள பக்கம் அப்படின்னு சொல்லணும். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமானது. எந்த ஒரு முக்கோண செங்கோண முக்கோணத்தை பார்த்தாலும் கிவன் டிகிரியை பொறுத்து கொடுத்துருக்க கோணங்களை பொறுத்து மூணையும் சொல்லதுக்கு தெரியணும்.
இந்த மூணையும் அடிப்படையா நம்ம வச்சுதான், இந்த மூணையும் பேஸா வச்சுதான் நம்ம என்ன செய்ய போறோம்னா சில விகிதங்கள் வந்து சொல்ல போறோம். அது என்ன அப்படின்னா ஆப்போசிட் சைட் பை ரேஷியோஸ், விகிதங்கள்னா ரெண்டுதோட டிவிஷன் அப்படின்னு சொல்லலாம், ரெண்டுதோட விகிதாச்சாரம் அது டிவிஷன் அப்படின்னு சொல்லலாம். அந்த ரேஷியோனா அதான் ஆப்போசிட் சைட் பை ஹைபோடெனியஸ், அதாவது எதிர்பக்கம் பை கர்ணம் அப்படிங்கிறத நான் இங்கிலீஷ்ல எழுதிதான், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் சொல்ற வாய்ஸ் மாத்திரம் மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. ஆப்போசிட் சைட் பை ஹைபோடெனியஸ், இதுக்கு பேர் இந்த ரேஷியோக்கு ஒரு ஸ்பெஷலா ஒரு பேர் கொடுக்காங்க, சைன் அப்படின்னு கொடுக்காங்க. பக்கத்துல சைன் அது என்ன தீட்டாவோ அந்த கோணத்தை பக்கத்துல போட்டுக்கிட்டு இதுக்கு இதை ரீட் பண்ணும்போது சைன் தீட்டா அப்படின்னு ரீட் பண்ணும். சைன் தீட்டா வேற ஒண்ணும் இல்ல, இந்த ரேஷியோக்கு மேத்தமெட்டிஷியனா கொடுக்கக்கூடிய ஒரு நேம், வேற ஒண்ணும் கிடையாது. சைன் தீட்டா அப்படின்னா மனசுக்குள்ள என்ன இருக்கணும், சைனுக்கு மீனிங் இல்ல, சைனோட மீனிங் என்னன்னா யோசிக்கணும். எஸ்ஐஎன் உங்களுக்கு வரக்கூடாது, சைன்னா என்ன யோகம் வரணும், ஆப்போசிட் சைட் பை ஹைபோடெனியஸோட வேல்யூ தான் இது அப்படின்னு உங்களுக்கு யோகம் வரணும். ஓகே, இன்னொரு செகண்ட் ஒரு ரேஷியோ, ஸோ ரேஷியோ நம்பர் ஒன் இது, ரேஷியோ நம்பர் டூ அட்ஜசன் சைட் பை ஹைபோடெனியஸ், அட்ஜசன் சைட் பை ஹைபோடெனியஸ் இதுக்கு ஒரு ரேஷியோக்கு நேம் கொடுக்காங்க, இதுக்கு பேரு கொசைன் தீட்டா. அதை ஷார்ட்டா கொசைன்னா சிஓ சிஓஎஸ்ஐஎன்இன்னு சொல்லணும், ஷார்ட்டா பண்ணா சிஓஎஸ் தீட்டா, காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது ஒரு ரேஷியோ சொல்ல போறேன், இந்த ரெண்டுக்குள்ள ரேஷியோ கர்ணத்தை விட்டுரு, ஃபர்ஸ்ட் என்னது ஆப்போசிட் ஹைபோடெனியஸ், காஸ் தீட்டா அட்ஜசன் சைடு ஹைபோடெனியஸ். தேர்ட் ரேஷியோ என்னன்னா ஆப்போசிட்டுக்கும் அட்ஜசன் சைடுக்கும், ஸோ அதுக்கு பேர் நான் என்னன்னு வச்சுக்கிட்டதுன்னா டேன் தீட்டா அப்படின்னு வச்சுக்கிது, ஃபுல் ஃபார்மு டான்ஜென் தீட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. நைன்த்ல உங்களுக்கு எல்லாம் இருக்கு. இதுக்கு என்னன்னா ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன் சைடு. ஓகே, இந்த தேர்ட் ரேஷியோ நீங்க பாத்தீங்கன்னா எந்த மாதிரி இருக்குன்னா சைன் தீட்டா பை காஸ் தீட்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பிகாஸ் நீங்க பாருங்க சைன் தீட்டா காஸ் தீட்டா ஒண்ணுக்கு ஒண்ணு டிவைட் பண்ணும்போது ஹைபோடெனியஸ் ஹைபோடெனியஸ் கேன்சல் ஆயிரும், அப்போ உனக்கு ரிமைனிங் என்னதான் கிடைக்கும், ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் கிடைக்கும். சோ டான் தீட்டாவுக்கு இன்னொரு என்ன மாதிரி சொல்லலாம், சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. சோ சைனையும் காஸையும் டிவைட் பண்ணீங்கன்னா கிடைக்கக்கூடியது என்ன, டான் தீட்டா. சோ இது ஃபார்முலால நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஃபோர்த் ரேஷியோ என்ன அப்படின்னா இந்த மூணு மூணு இதுக்கு பேரு பேசிக் ஃபண்டமெண்டல் ரேஷியோன்னு சொல்லுவாங்க, மற்ற மூணு இதோட டெரைவ் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மூணு தெரிஞ்சிச்சுன்னா இதோட ரெசிப்ரோக்கல் அல்லது தலைகீழி தான் மற்ற மூணு, சைனோட தலைகீழி கொசிக்கன் தீட்டா. கொசிக்கன் தீட்டா கொசிக்கன் தீட்டா எப்படி போடலாம் அப்படின்னா சிஓஎஸ்இசின்னு போடலாம் அல்லது சிஎஸ்இன்னு போடலாம், சிஓஎஸ்இசின்னு உங்க புக்ல கொடுத்துருக்காங்க. கொசிக்கன் தீட்டா என்ன போடலாம்னாக்கா இதோட தலைகீழி, அது சைனோட தலைகீழி, சைன்ல என்ன இருக்கு ஆப்போசிட் சைட் பை ஹைபோடெனியஸ், அப்ப கொசிக்கன் தீட்டா ஹைபோடெனியஸ் பை ஆப்போசிட் சைடு. ஃபிஃப்த் ரேஷியோ என்னன்னா சீக்கண்ட் தீட்டா, சீக்கண்ட் சீக்கண்ட் தீட்டா ஷார்ட்டா சீக் தீட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இதோட காசோட தலைகீழி, காசோட செகண்ட்தோட தலைகீழி ஹைபோடெனியஸ் பை அட்ஜசன் சைடு. சிக்ஸ் ரேஷியோ ஒன்று இருக்கு, அது வந்து டர்னோட தலைகீழி, அதுக்கு பேர் காட் அப்படின்னு சொல்லுவாங்க, காட் ஜென்ட் அப்படின்னு ஃபுல்லா சொல்லுவாங்க, காட் தீட்டா அப்படின்னு சொல்லலாம். இது இதோட தலைகீழி, என்னது அட்ஜசன் சைடு பை ஆப்போசிட் சைடு. இங்க என்ன இருக்கு டேன், என்ன இருக்கு ஆப்போசிட்ஸ் பை அட்ஜசன்ட், காட்ல அட்ஜசன்ட் பை ஆப்போசிட். ஸோ இந்த ஆறு ரேஷியோவையும் உங்களுக்கு தெளிவாக தெரியும், ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் மூணு ரேஷியோ படிச்சீங்கன்னா இந்த மூணும் தெரியும். ஸோ பேசிக்காக உங்களுக்கு ப்ராப்ளத்தில் நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளத்தில் அடிக்கடி வர்றது இந்த மூணு ரேஷியோவில் ஒரு ரேஷியோவாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த ஒவ்வொரு ரேஷியோக்கும் இந்த தீட்டாவோட வேல்யூவை பொறுத்து என்ன வேல்யூ வரும், இது ரொம்ப முக்கியமான ப்ராப்ளத்தில் யூஸ் பண்ணுவோம். இந்த வேல்யூஸ் எல்லாம் நீங்கள் நைன்த்துலேயே படிச்சிருக்கீங்க. ஸோ ரீகேப் திரும்ப வரதான் என்ன செய்யலாம், ஜஸ்ட் அதை என்ன செய்யலாம், ஈஸியாக மெமரைஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம்.
நம்ம இவ்வளவு நேரம் என்ன செஞ்சாச்சு, முக்கோணவியல் ரேஷியோஸ் பார்த்தாச்சு, முக்கோணவியல் விகிதங்கள் அல்லது டிக்னாமெட்ரிக் ரேஷியோ, சைனா என்ன, காஸ்னா என்ன, டேன், அதோட ரெசிப்ரோக்கல் மூணு ஐட்டங்களையும் பார்த்துட்டோம். இப்ப நம்ம பார்க்க போறது சில முக்கியமான ஆங்கிள்ஸ், அதோட வேல்யூஸ் என்னதான் இருக்கும், முக்கியமான ஆங்கிளுக்கு வேல்யூ என்ன இருக்கும்னு சொல்லி பார்க்க போறோம். அது பாக்குறது முன்னாடி இதெல்லாம் நைன்த்லயே பாத்துருக்கீங்க, அந்த வேல்யூஸ் ஈஸியா மெமரைஸ் பண்றதுக்கு ஒரு ஈஸியான ஒரு ஷார்ட்கட் ஒன்னு சொல்றேன். நார்மலா உங்களுக்கு தெரியும் ஜீரோ கால், ஜீரோ குவார்டர், ஹாஃப், முக்கால், ஒன்னு. சோ இந்த அஞ்சு வேல்யூ உங்களுக்கு மனப்பாடம், ஜீரோ கால் அரை முக்கால் ஒன்னு, இந்த அஞ்சு வேல்யூ மனப்பாடம் பண்றது ஈஸி. நான் இப்ப என்ன சொல்ல போறேன்னா, இந்த அஞ்சுக்கு ரூட் எடுங்க, ஜீரோக்கு ரூட், ஜீரோக்கு ரூட் எடுக்க கூடாது, எடுத்தா ஜீரோன்னு வச்சுக்கோங்க. 1/4 ரூட் எடுத்தா 1, ரூட் எடுத்தா 1, 4 ரூட் எடுத்தா 2, 1 ரூட் எடுத்தா 1, 2 ரூட் எடுத்தா ரூட் 2, 3 ரூட் எடுத்தா ரூட் 3, 4 ரூட் எடுத்தா 2, 1 ரூட் எடுத்தா 1. இப்ப இந்த ஒரு அஞ்சு வேல்யூ வந்திருக்க, இதுதான் உங்களோட சைனோட ஆங்கிள்ஸ் வேல்யூ. சைன் ஆங்கிள்ஸ், முக்கியமான ஆங்கிள்ஸ் என்னென்ன ஆங்கிள்ஸ்னா, 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி அண்ட் 90 டிகிரி. இந்த 5 டிகிரியோட வேல்யூஸ் உங்களுக்கு தெரியணும். அதுல மெயினா தெரிய வேண்டியது உங்களுக்கு என்னன்னா சைனோட வேல்யூஸ் இது தெரிஞ்சிருச்சுன்னா, டோட்டலா 6 ரேஷியோஸ் பார்த்தோம், அதுல ஃபர்ஸ்ட் ரேஷியோ சைன், சைனோட ரேஷியோ வேல்யூ இதுதான். இந்த வேல்யூ தெரிஞ்சிருச்சுன்னா மற்ற 5 வேல்யூ ஈஸியா போடலாம். சோ இப்போ நம்ம டேப்லேஷன் ஒன்று பார்க்க போறோம். இந்த அட்டவணையை பார்த்தீங்கன்னா நான் சிம்பிளா வந்து போடப்படுறேன். இந்த இடத்துல சைன், காஸ், டேன், ஃபர்ஸ்ட் இந்த மூணை போட்டுக்கலாம். ஓகே, சைன், காஸ், டேன். இந்த இடத்துல 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி. ஸோ இந்த அஞ்சு வேல்யூ நம்ம போட்டாச்சு. பாருங்க டோட்டலா எதுக்காக இந்த அஞ்சு வேல்யூ, மற்றதெல்லாம் கோண ஆங்கிள் இல்லையா அப்படின்னா, எல்லாமே ஆங்கிள் தான், ஸ்டாண்டர்ட் ஆங்கிள்ஸ், 30 இருக்கு, 35 இருக்கு, எல்லா ஆங்கிள்ஸ்னாலும் ஸ்டாண்டர்ட் ஆங்கிள். இதுக்கு பேரு திடமான கோணங்கள், முக்கிய கோணங்கள். இதுக்கு மாத்திரம் வேல்யூஸா மனப்பாடம் பண்ணிக்கணும். நீங்க எந்த வேல்யூஸ்க்கு, எந்த சைன் 31, சைன் 41, எந்த இதுக்கு வேல்யூ வேணாலும் நீங்க வந்து உங்களை லாக் புக் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த லாக் புக்ல வந்து நீங்க என்ன செஞ்சுக்கலாம், பாத்துக்கலாம். பட் இந்த வேல்யூஸ் வந்து நீங்க லாக் புக்கை பார்க்காமையும் உங்களுக்கு என்ன செய்யணும், மனப்பாடமா சொல்ல தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வேல்யூ பார்க்க போறோம். சோ இந்த கார்னர்ல நான் என்ன செய்ய போறேன், ஒரு பக்கம் என்ன போட்டிருக்கேன், ஆங்கிள் போட்டிருக்கேன், ஒரு பக்கம் இதுக்கு பேர் ரேஷியோ, விகிதங்கள், முக்கோணவியல் விகிதங்கள். சோ சும்மா இப்படி மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் சைனோட வேல்யூ என்ன அப்படின்னா, மனப்பாடம் பண்ண தேவையில்லை, இந்த வேல்யூஸ் தான் நான் எழுதியிருக்கேன். 0, 1/2, 1/√2, 60க்கு வந்து √3/2, 90க்கு வந்து 1. இந்த அந்த 5 வேல்யூஸையும் நீங்க மனப்பாடம் பண்ணல, ஜஸ்ட் 0, 4, 5, 3/4, 1, இதெல்லாத்துக்கு ரூட் எடுங்க. சோ இந்த வேல்யூ நீங்க உங்களுக்கு மனப்பா ஈஸியா சொல்லிடலாம், அதுக்கு ரூட் எடுத்தீங்கன்னா இது. சோ இந்த வேல்யூஸ் தான் உங்களுக்கு என்னன்னா சைனோட வேல்யூ. எப்ப சைனோட வேல்யூ தெரிஞ்சிச்சோ மத்த வேல்யூ எழுதுறது ஈஸி. எப்படின்னு பாருங்க, காஸ் அப்படின்னா அப்படியே ரிவர்ஸ் எழுதணும், காஸ்னா ரிவர்ஸ் எழுதணும். அப்படியே இங்க அங்க லாஸ்ட் உள்ளதை ஃபர்ஸ்ட் எழுதுங்க, ரெண்டாவது இருக்கிறது இங்க எழுதுங்க, மூணாவது இருக்கிறது மூணாவதே வரும், சென்டரோட ப்ராப்பர்ட்டியா தான். இப்படி ரிவர்ஸ் எழுதும் போது சென்டர் சென்டர்லயே வரும், இது இங்க வரும், இந்த இது இங்க வரும். சோ காசோட வேல்யூ மனப்பாடம் பண்ணீங்களா, கிடையாது. சைன் அப்படியே ரிவர்ஸ்ல போட்டீங்கன்னா காஸ் கிடைச்சிருது. டேன் அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்லை, டேன்ங்கிறது சைன் பை காஸ், சைனையும் காசையும் டிவைட் பண்ணீங்கன்னா கிடைக்கக்கூடியது உங்களுக்கு வந்து டேன் தீட்டா. ஓகே, உங்களுக்கு அதுக்கு tan first பார்க்கலாமா, tan 0 degree இதுக்கு பார்க்கணும். tan 0 degree என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு வேல்யூவும் டிவைட், அப்ப 0 by 1 0 by 1 0 by 1 0. வை எந்த நம்பரா டிவைட் பண்ணாலும் என்ன ஆன்சர் கிடைக்கும், 0. உங்களுக்கு மேத்ஸ்ல உள்ள ரெண்டே ரெண்டு ரூல் மட்டும் சொல்றேன், 0 by anything answer 0, anything by 0 இதுக்கு வந்து மேத்ஸ்ல ஆன்சரே கிடையாது. இதுக்கு பேர் மேத்தமெட்டிக் எரர். நீங்க வேணா கால்குலேட்டர்ல 10/0 ஆன்சர் போடுங்க, உங்களுக்கு என்ன காமிக்கணும்னா எரர்னு காமிக்கும். இத வந்து வரையறுக்க முடியாது, இத வந்து இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, இன்ஃபினிட்டி வரையறுக்க முடியாது.
சோ எந்த ஒரு ஒரு 1000 போட்டு அதுக்கு ஜீரோன்னு போட்டீங்கன்னா அந்த ஆன்சர் கால்குலேட்டர்ல போட்டீங்கன்னா எரர்ன்னு காமிக்கும். சோ அதெல்லாம் மேத்தமெட்டிக்கல் எரர். சோ அந்ததோட வேல்யூ என்னன்னா இன்ஃபினிட்டி. சோ ஜீரோ பை எனிதிங் வந்து ஜீரோ, எனிதிங் பை ஜீரோ இன்ஃபினிட்டி. இது மேத்ஸ்ல மறக்கவே கூடாது, என்னைக்கு மறக்கக்கூடாது. சோ இந்த ரெண்டு ரூல மறந்துடாதீங்க. ஓகே, அடுத்து 30 டிகிரி. இந்த இதை இதால டிவைட் பண்ணணும். 30 டிகிரி இது இந்த இதால டிவைட். இந்த ஜெனரல் டிவிஷன்லாம் நம்மளோட பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் நான் என்ன செஞ்சிருக்கேன், எல்லாமே உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கேன், எப்படி பையெல்லாம் டிவிஷன் பண்ணதுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ வேணா ஒரு திரும்ப ரீகேப்க்காக டக்குன்னு நான் சொல்றேன். இப்போ இந்த நம்பரையும் இந்த நம்பரையும் எப்படி டிவைட் பண்றதுன்னா யோசிக்க கூடாது. எதை எதையும் டிவைட் பண்ணும், 1/2 டிவைடட் பை டிவைடட் பை டிவைடட்னா வகுத்தல் அடையாளம். இது இப்படியும் போடலாம், வேற மாதிரி எப்படி போடலாம்னா 1/2 √3/2 சொல்லி போடலாம். சோ இந்த மாதிரி எந்த இதுல இருந்தாலும் இதை வந்து நீங்க எந்த மாதிரி மாத்திக்கணும்னா மல்டிப்ளிகேஷன் ஃபார்மேட்டுக்கு மாத்திக்கணும். ரொம்ப ஈஸி பாருங்க, இந்த இடத்துல இந்த டிவிஷனுக்கு பதிலா என்ன நீங்க போடுறீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் போட்டுறணும். இந்த இதுக்கு பதிலா போட்டீங்கன்னா சும்மா போட்டுடலாமா, போடக்கூடாது. நீ எப்போ இதை வந்து டிவிஷனை மல்டிப்ளிகேஷனா மாத்துறீங்களோ, வகுத்தல வந்து பெருக்கலா மாத்துறீங்களோ, அதற்கு அடுத்தத தலைகீழா போடணும். அப்ப என்ன வரும், 2/√3. அப்ப இதுவும் இதுவும் ஒண்ணுதான். இப்ப என்ன ஆன்சர் வரும்னா 1/2, இந்த 2 கிராஸ் பண்ணீங்கன்னா 1/√3 வரும். அப்ப இது எப்படி சார் பண்றது அப்படின்னா, அங்க பாருங்க இந்த இதுக்கு பேர் தான் என்னன்னா பை பை, நிறைய பை வந்துருச்சுன்னா டிவிஷன் வந்து நிறைய டிவிஷன் வந்துருச்சுன்னா இந்த பெரிய பைக்கு என்னன்னு நீங்க வச்சுக்கணும்னா இந்த இதுன்னு வச்சுக்கணும். இந்த இதுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா பாருங்க இந்த இடத்துக்கு பதிலாக தான் நான் இதை போட்டிருக்கேன். எப்போ பெரிய பையன் நீங்க இப்படி வச்சுக்கிட்டீங்களோ நீங்க என்ன செஞ்சணும், பெரிய பைக்கு பதிலாக இன்ட்டுன்னு போட்டு. சோ எப்படி இந்த அடையாளத்துக்கு பதிலாக இன்ட்டு போட்டோமோ இங்க பெரிய பைக்கு பதில், இந்த பையெல்லாம் பார்க்கக்கூடாது, பெரிய பை இருக்க அந்த பைக்கு பதிலாக இன்ட்டுன்னு போட்டு அதுக்கு அடுத்து இருக்கிறதுனா அது கீழே இருக்கிறத வந்து என்ன செய்யணும், தலைகளாக போடணும். சோ உங்களுக்கு இந்த ஃபார்மேட்ல இருந்தாலும் இந்த ஃபார்மேட்ல இருந்தாலும் இப்படி மாத்தி அடி கொடுக்கத பேசிக் மேத்தமெட்டிக்ஸ்ல நம்ம என்ன செஞ்சிட்டோம், பாத்துட்டோம். நீங்க வேணா அந்த திரும்ப ஒரு டைம் பாருங்க. சோ இதோட ஆன்சர் 1/√3. இது என்ன ஆன்சரு, ஒரு நம்பரை அதே நம்பரால் டிவைட் பண்ணா பாருங்க 1/√2 1/√2 கண்ண மூடி சொல்லலாம். ஒரு நம்பரை அதே நம்பரால் டிவைட் பண்ண ஆன்சர் எவ்வளவு, ஒன்னு இதுக்கு போய் ஆன்சர் அங்க வகுத்து நீங்க பாத்தீங்கன்னா அடி என்ன செஞ்சிடும், √2 √2 அடியாகும், ஒன்னுக்கு ஒன்னு அடியாகும். சோ ஆன்சர் 1. இது அதே மாதிரி டிவிஷன் பாருங்க, √3/2 இன்ட்டு இந்த 2 மேல வரும். நான் என்ன சொல்லிருக்கேன், இதை இதால டிவைட் பண்ணும். அப்ப இந்த 2 மேல வந்து 2 அடி கொடுத்து ஆன்சர் என்ன வரும், √3. இந்த இடத்தை பார்க்கணும், 1/0 பாருங்க, 0/1 0 1/0 கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், எந்த நம்பரை ஜீரோவால டிவைட் பண்ணாலும் அது மேத்தமெட்டிக்கல் எரர், அதை வந்து வரையறுக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம், அல்லது இன்ஃபினிட்டின்னு சொல்லி இந்த மாதிரி சொல்லலாம். சோ இந்த 3 இதுவும் உங்களுக்கு என்ன செய்யணும்னா தெரிஞ்சிருக்கணும், மனப்பாடம் பண்ணிருக்கணும். ஏன்னா எக்ஸாம்ல போய் நீங்க என்ன செய்ய வேண்டாம், புரிஞ்சு அங்க போய் கட்டம் போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா டைம் போயிடும். சோ என்ன செய்யணும், ஓரளவுக்கு இந்த மாதிரி போட்டாலும் என்ன செஞ்சுக்கணும், மன முக்கியமான வேல்யூ என்னன்னா 30 டிகிரி 45 டிகிரி 60 டிகிரி. இந்த 3 இதுக்கும் சைனு காசு டேன் இந்த 3 வேல்யூமே ரொம்ப ஈஸியா என்ன செய்யலாம், மனப்பாடம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யணும் பாருங்க, 45 பாருங்க ரொம்ப ஈஸியா இருக்கும், 1/2 1/√2 1. இதை பாருங்க 1/2 √3/2 1/√3. சோ இந்த மாதிரி ஒரு ஒரு அட்லீஸ்ட் சைன் காஸ்ட் தெரிஞ்சா கூட டக்குன்னு டிவிஷன் பண்ணி உங்களுக்கு என்ன செய்யலாம், போட்டுக்கலாம். அடுத்த 3 ரேஷியோ என்னன்னு சொல்லி பாக்கோம்னா ரொம்ப ஈஸி, டக்கு டக்கு டக்குன்னு நீங்க என்ன செய்யலாம். அடுத்த 3 ரேஷியோ என்னன்னா கொசிகன் தீட்டா, COSEC தீட்டா. அடுத்த தீட்டா சீக்கன் தீட்டா. அடுத்த தீட்டா காட் தீட்டா. இந்த வேல்யூவையும் நீங்க என்ன செய்ய தேவையில்ல, மனப்பாடம் பண்ண தேவையில்ல. நம்ம அப்பவே பார்த்தோம் கொசிக்கன்ங்கிறது சைனோட ரெசிப்ரோக்கல். ஜீரோ ஜீரோட ரெசிப்ரோக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா எப்பவுமே ஒரு நம்பர் இருக்குன்னா அது கீழே 5 இருந்தா என்ன மீனிங், 5/1 இருக்குன்னு அர்த்தம். அப்ப அஞ்சோட தலைகீழ் என்னன்னு கேட்டா 1/5 அர்த்தம். சிமிலர்லி ஜீரோவோட தலைகீழ் ரெசிப்ரோக்கல் என்ன கேட்டா 0/1, அதோட தலைகீழ் 1/0. சோ எனிதிங் பை ஜீரோ இட்ஸ் எரர் ஆர் இன்ஃபினிட்டி.
அடுத்து இந்த இதோட தலைகீழ் 1/2 தலைகீழ் 2/1 ஆர் 2 எந்த நம்பர்னாலும் 2/1 இருக்குன்னா தான் அந்த வெறும் நம்பரை மாத்திரம் போட்டுக்கலாம். இது என்ன அர்த்தம் ரூட் 2 கொசிக்க இந்த இது 2/√3 இந்த இடம் 1 தலைகீழ் 1 தான் பாருங்க. ஸோ கொசிக்கன் எப்படி போட்டேன், சைன் என்னென்ன வேல்யூ இருக்கோ அதெல்லாம் ரெசிப்ரோக்கலா போட்டா கொசிக்கன். சீக்கன் என்ன, காசோட தலைகீழி, தீட்டா கூட வேண்டாம், சீக்கன் காசோட தலைகீழி, ஒன்னோட தலைகீழி 1 √3/2 2/√3 1/√2 √2 1/2 2 0 எகைன் பாருங்க 0 வந்திருக்கு, 0 ரெசிப்ரோக்கல் என்ன வரும், இன்ஃபினிட்டி. ஓகே காட் காட் எதோட தலைகீழி, டேனோட ரெசிப்ரோக்கல், டேனுக்குள்ள பாருங்க 0 தலைகீழி என்ன, 0 ரெசிப்ரோக்கல் என்னன்னு கேட்டா இன்ஃபினிட்டி. ஏன்னா 0ங்கிறது என்னன்னா 0/1 அதோட ரெசிப்ரோக்கல் என்ன 1/0 ஸோ எனிதிங் பை 0 இன்ஃபினிட்டி. ஸோ 0 ரெசிப்ரோக்கல் இன்ஃபினிட்டி. அடுத்து 1/√3 ரெசிப்ரோக்கல் √3 அடுத்து 1 ரெசிப்ரோக்கல் 1 √3 ரெசிப்ரோக்கல் என்னன்னு கேட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். அப்ப மாத்தி போட்டீங்கன்னா 1/√3 அடுத்து ஒரு க்வெஸ்சன், இன்ஃபினிட்டியோட ரெசிப்ரோக்கல் என்னன்னு கேட்டா 0 எப்படி 0 ரெசிப்ரோக்கல் வந்து இன்ஃபினிட்டி சொன்னமோ அதே மாதிரி இன்ஃபினிட்டியோட ரெசிப்ரோக்கல் 0 இந்த டேபிளேஷன் வந்து நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, மனப்பாடம் பண்ணிக்கோங்க. முக்கியமா தெரிய வேண்டியது சைன் காஸ் டேனுக்கு 30, 40, 60 ஸோ டோட்டலா ஒரு 9 வேல்யூஸ் உங்களுக்கு என்ன செய்யணும், ப்ராப்ளம் பண்றதுக்கு தெரிஞ்சிருக்கணும். டாபிக் 1 டிக்னாமெட்ரி ரேஷியோஸ் முக்கோணவியல் விகிதங்கள் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. டாபிக் 2 டிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் முக்கோணவியல் முச்சொருமைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டாபிக் 2 பார்க்கறதுனால டாபிக் 3 என்னன்னா உயரங்களும் தொலைவுகளும் அப்படின்னு இருக்கு. இதான் வந்து முக்கோணவியலோட டைரக்டா டிக்னாமெட்ரியோட டைரக்டா அப்ளிகேஷன் பயன்பாடுகள். இதை பார்த்தோம்னா இது வந்து ரேஷியோட தொடர்ச்சி மாதிரி இருக்கும். இந்த டாபிக் வந்து டாபிக் 1 தொடர்ச்சி மாதிரி இருக்கும். ஸோ டாபிக் 3 பார்த்துட்டு டாபிக் 2 வந்து நம்ம பார்க்கலாம். டாபிக் 3 அப்படிங்கிறத வந்து நம்ம உயரம் தொலைவுகளும் பார்க்கறத ஒரு கான்செப்ட் மூலமா நம்ம புரிஞ்சுக்கலாம். அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இருக்கான் ஒரு ஆள் இருக்காங்க, அந்த ஆளை நீங்க என்ன ஜஸ்ட் அவங்களோட ஐ தான் நம்ம கணக்கு, அவங்களோட ஐ கண்ணு, கண்ணை வந்து ஒரு பார்வை ஒரு ரவுண்டா நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும். இதுக்கு பேர் என்ன பேர்லன்னு சொல்லலாம்னாக்க ஹரிசாண்டல் லைன், அதாவது கிடைமட்ட கோடு அப்படின்னு சொல்லுவாங்க. கிடைமட்ட கோடு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஐ நேர நான் என்னோட கண் நேர வந்து பாக்குறதுக்கு பேர் என்ன பேரு கிடைமட்ட கோடு. ஒரு ஆப்ஜெக்ட்ல நான் நேர பாக்கன்னா அது என்னோட கிடைமட்டத்துல இருக்கு. ஒருவேளை அந்த ஆப்ஜெக்ட் மேல இருக்கு அப்படின்னா என்ன செய்யணும், என்னோட பார்வையை கொஞ்சம் வசதி பார்க்கணும், கொஞ்சம் ஏற்றி பார்க்கணும். ஸோ இதுக்கு பேர் என்ன பேர்னா ஏற்ற கோணம். ஸோ கிடைமட்டத்துல இருந்து எவ்வளவு ஏறி பார்க்கணும் அதுக்கு பேர் ஏற்ற கோணம், ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே இது என்னோட லெவலுக்கு கீழே இருக்க ஒரு பொருளை பார்க்கணும், என்னோட பார்வையை கொஞ்சம் நான் என்ன செய்யணும் இறக்கிக்கணும், அதுக்கு பேர் இறக்க கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது படத்து மூலமா சொல்லலாம். ஸோ இதோட மீனிங் என்ன, ஹரிசாண்டல் லைன் அதாவது கிடைமட்ட கோடுன்னு அர்த்தம். ஒரு ஆப்ஜெக்ட் இங்க இருக்கு, ஏதோ ஒரு பொம்மையோ ஏதோ ஒன்று இங்க இருக்கு, நான் இதை வந்து இப்படி ஏறி பார்க்கேன். ஸோ இந்த இது இதுக்கு பேர் இந்த இடத்துல பாருங்க நார்மல் கிடைமட்ட கோடுலையும் என்னோட இது பேர் கிடைமட்ட கோடு, இது பேரு பார்வை கோடு, அது லைன் ஆஃப் சைட், லைன் ஆஃப் சைட் நான் எந்த இடத்துல பார்க்கேன். ஸோ ஒருவேளை மேல இருக்க பொருளை பார்த்தா என்னோட லைன் ஆஃப் சைட் வந்து ஹரிசாண்டல் லைனுக்கும் ஒரே இடத்துல இருக்காது, லைன் ஆஃப் சைட் மேல இருக்கும் ஹரிசாண்டல் லைன் இங்க இருக்கும், அதுக்கு இன் பிட்வீன்ல ஒரு ஆங்கிள் இருக்கு. எப்பவுமே ஆங்கிள் தீட்டான்னு மென்ஷன் பண்ணும், தீட்டா ட்ரெடிஷனல் ரூல் ஸ்டாண்டர்ட் ரூல் தீட்டா. இந்த கோணத்துக்கு பேரு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அல்லது ஏற்ற கோணம் அப்படின்னு சொல்லணும். இதே நானு கீழே ஏதோ ஒரு பொருள் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிடக்கு, இந்த ஆப்ஜெக்ட நான் பார்க்கணும்னா கீழே என்னோட பார்வை நினைச்சுன்னா ஹரிசாண்டல் லைன்ல இருந்து என்னோட லைன் ஆஃப் சைட் எப்படி இருக்கணும், தனிஞ்சிருக்கணும். அப்ப இந்த இடத்துக்கு இந்த கோணத்துக்கு பேரு, இந்த தீட்டாக்கு பேரு இறக்க கோணம் அல்லது ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் செய்யணும் சொல்லணும். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட பாருங்க, உங்களுக்கு வந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ரெண்டு ஆங்கிளும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா இன்னொரு விஷயத்த நம்ம என்ன செய்ய பார்க்க போறோம். அந்த விஷயமும் தெரிஞ்சாதான் உங்களுக்கு என்ன செய்ய முடியும், ப்ராப்ளத்தை இதோட ரிலேட்டட் ப்ராப்ளம் ஹைட்ஸ் உயரங்களும் தொலைவுகளும் ரிலேட்டட் ப்ராப்ளத்தை எல்லாம்
கிளியரா போட முடியும். அது என்ன விஷயம், ஒரு பிராக்டிக்கல் சிச்சுவேஷன் உங்களுக்கு நான் என்ன செய்ய போறேன், கொடுக்க போறேன். உங்க வீட்டுல ஒரு செவர் ஒண்ணு இருக்கு, அதுல ஒரு லேடர் ஒரு ஏணிய வந்து சாத்தி வச்சிருக்கீங்க. இப்போ வந்து நீங்க வந்து குட்டி பையன், உங்களால அந்த ஏணிய வந்து தூக்கவும் முடியாது, அந்த ஏணி எவ்வளவு லென்த்னு உங்களால மெஷர் பண்ண முடியாது, அதே சமயத்துல அந்த செவரோட ஹைட் எவ்வளவுன்னு உங்களால என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. உங்களால முடிஞ்சது என்னன்னா, இந்த ஏன் இந்த செவர் இருக்க பாயிண்டும் இந்த ஏணியோட அடிப்பாகும் இந்த இடத்த நீ என்ன செய்யலாம் நினைச்சா மெஷர் பண்ணிக்கலாம். இந்த இந்த இடம் வேணா உன்னால பண்ண முடியுது, வேற எதுவும் பண்ண முடியாது. ஓகே, ஸோ உங்களால முடிஞ்சது ஒன்னே ஒன்னு, இந்த இடத்துல என்னால என்ன செய்ய முடியும்னா, இந்த இடத்த நான் மெஷர் பண்றேன், எனக்கு எவ்வளவு இருக்குன்னா ஒரு 5 மீட்டர் இருக்கு. ஒரு ஒரு எக்ஸாம்பிள், இது நல்லா பெரிய ஏணி, அதனால 5 மீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, எனக்கு வேற எதுவும் தெரியாது. நீங்க வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்கேல வச்சு உங்க வீட்டுல இருக்க ஏணி இந்த 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 தரையில இது இதெல்லாம் தர, இதான் தர, இது இது வந்து வால் சுவர், இது வந்து லேடர் ஏணி, இது உங்களோட பூமி எர்த்து தரையில இருக்கு. இது ரெண்டையும் இப்படி மெஷர் பண்ணுவீங்க, 5 மீட்டர்னு வந்துருது. நான் இப்ப என்ன சொல்றேன்னா, இந்த 5 மீட்டர் அப்படிங்க ஒரு இதை நீ மெஷர் பண்ணிருது, இந்த லென்த வச்சுக்கிட்டு லேடர் எவ்வளவு லென்த் இருக்கும், வால் எவ்வளவு, லேடரோட ஹைட் என்ன, வாலோட ஹைட் என்னன்னு நீ என்ன செய்யணும் சொல்லணும். நார்மலா டிஸ்டன்ஸ் தூரம் அப்படின்னா கிடைமட்டத்துக்குள்ள உள்ள இதுக்கு பேர், இந்த இதுக்கு பேர் தூரம்னு சொல்லுவாங்க. இதே இது வெர்டிக்கல்ல போனீங்கன்னா அதுக்கு பேர் ஹைட் அல்லது உயரம் சொல்லுவாங்க. சோ டிஸ்டன்ஸ்னா கிடைமட்டம், உயரம் அல்லது ஹைட்னா வெர்டிக்கல் செங்குத்தா இருக்குது. சோ நான் கேக்குறது என்னன்னா, டிஸ்டன்ஸ் நான் கொடுத்துட்டேன், 5 மீட்டர் கொடுத்துட்டேன், எதுக்கு எதுக்குள்ள டிஸ்டன்ஸ், வாலுக்கும் இந்த ஏணியோட ஒரு எட்ஜுக்கு உள்ள டிஸ்டன்ஸ், பூமியில உள்ள தொலைவு 5 மீட்டர். நான் கேக்குற க்வெஸ்சன் என்ன, லேடரோட ஹைட் என்ன, வாலோட ஹைட் என்னன்னு நான் கேட்டா, இது வந்து உங்களுக்கு ஒரு மிராக்கிள் மாதிரி தெரியும், ஆனா டிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் வச்சு உங்களால அதை சொல்ல முடியும். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஒன்று இருக்கு, அதுக்கு பேர் என்னன்னா தியோடோலைட் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். நீங்களாம் பார்த்தீங்கன்னா சர்வேலெல்லாம் அதை என்ன செய்வாங்க, யூஸ் பண்ணுவாங்க. அது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன பண்ணுனா, இந்த பாயிண்ட்ல வச்சு நீ ஒரு ஆப்ஜெக்ட் அந்த எட்ஜை நீ பார்த்தீங்கன்னா, அந்த சுவரோட எட்ஜை பார்த்தீங்கன்னா, இந்த பாக்குறதுக்கும் இந்த ஆப்ஜெக்ட் உன்னோட ஆப்ஜெக்ட், இந்த எட்ஜ் தான் ஆப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்டுக்கும் இந்த இடத்துக்கும் உள்ள ஆங்கிள் அது சொல்லிடும், ஆங்கிள் எவ்வளவுன்னு அது சொல்லிடும். எவ்வளவுன்னா ஒரு எக்ஸாம்பிள் நான் என்ன செய்ய, 30 டிகிரியில இருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டேன், எத்தனை டிகிரி, 30 டிகிரி. இதை வந்து நான் தியோடோலைட் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட வச்சு மெஷர் பண்ணா நான் என்ன செஞ்சிருந்தேன், நான் ஹைட்டை மெஷர் பண்ண என்னால முடியாது, லேடர் ஹைட்டையும் மெஷர் பண்ண முடியாது, வால் ஹைட்டையும் மெஷர் பண்ண முடியாது, ஏன்னா அது ரொம்ப ஹைட்டு. என்னால முடிஞ்சது 5 மீட்டர் மெஷர் பண்ணிக்கிட்டேன். தியோடோலைட் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன செய்யும்னா, ஆப்ஜெக்டுக்கும் பாக்குறவங்களோட கிடைமட்ட கோடுக்கும் உள்ள இடைப்பட்ட ஆங்கிள் என்னன்னு சொல்லி சொல்லிடும். ஸோ இந்த இந்த அந்த இன்ஸ்ட்ருமெண்ட வச்சு என்னால டிகிரி எவ்வளவுன்னு சொல்ல முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு, எந்த ரெண்டு இன்ஃபர்மேஷன், ஒரு லென்த் ஒரு ஆங்கிள், இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு நான் உங்களோட க்வெஸ்சன் கேட்க, லேடரோட ஹைட் என்ன, வாலோட ஹைட் என்னன்னு கேட்டா உங்களால சொல்ல முடியணும், ஏன்னா உங்களுக்கு டிக்னாமெட்ரி ரேஷியோஸ் தெரிஞ்சு போச்சு. இதான் உங்களோட ஆக்சுவல் ப்ராப்ளம், ப்ராக்டிக்கல் சிச்சுவேஷன். இதோட காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளம் தான் உங்களுக்கு வரும். ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி நீங்க எத்தனை ப்ராப்ளம்னாலும் சால்வ் பண்ண முடியும். என்ன பண்ண போறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்துக்கோங்க, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து வாலோட ஹைட்டு கண்டுபிடிக்க போறேன், ரைட், வாலோட ஹைட்டு கண்டுபிடிக்க போறேன். ஸோ வாலோட ஹைட்டு தெரியுமா, வாலோட ஹைட்டு நான் டபிள்யூன்னு வச்சுக்கிட்டேன், சும்மா இதோட இதோட ஹைட்டை வந்து டபிள்யூ அப்படின்னு வச்சுக்கிட்டேன். இந்த டபிள்யூ எனக்கு தெரியணும், இந்த டபிள்யூ எனக்கு தெரியணும். ஓகே சரி, எதா நல்லா பார்த்துக்கோங்க, பித்தாகரஸ் நான் இன்சியல சொன்னேன், பித்தாகரஸ் தியரத்தில் ரெண்டு சைடு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மூணாவது சைடு சொல்லிடலாம். டிக்னாமெட்ரியில் உங்களுக்கு ஒரு சைடு மாத்திரம் தெரிஞ்சா போதும், ஒரு ஆங்கிள் தெரிஞ்சா போதும், மற்ற ரெண்டு சைடுமே கண்டுபிடிக்கலாம். இதான் இன்ட்ரோடக்ஷன்ல நான் பார்த்தது, அதே தான் இப்ப சொல்ல போறேன். உங்களுக்கு என்ன தெரியுது, ஒரு சைடு தெரியுது, ஒரு ஆங்கிள் தெரியுது. கண்டிப்பா ஒரு சைடும் ஒரு ஆங்கிளும் கொடுத்தா தான் டிக்னாமெட்ரிக் ரேஷியோ அப்ளை பண்ண முடியும், இல்லைன்னா முடியாது. ஸோ ஒரு சைடும் ஒரு ஆங்கிளும் நமக்கு இருக்கு, இதை வச்சு வாலோட ஹைட்டை நான் கண்டுபிடிக்க போறேன், எப்படி கண்டுபிடிக்கன்னு பாக்கலாம். இதுல ரூல் என்னன்னா, எத்தனை ரேஷியோ பார்த்தோம், 6 ரேஷியோ பார்த்தோம், 6ல எந்த ரேஷியோனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், சைன், காசு, டேனு, கொசிக்கன், சீக்கன், காட்,
ஆர் ரேஷியோல நம்ம மெஜாரிட்டி ஃபர்ஸ்ட் மூணு ரேஷியோவை யூஸ் பண்ணுன்னு சொன்னேன். அது என்ன மூணு ரேஷியோ அப்படின்னா, நீங்க நல்லா பார்க்கணும், கொடுத்துருக்க டிகிரி என்ன, இந்த இருக்கு இந்த இருக்கு, இதுல தெரிஞ்ச பக்கம் இது, வேணுங்க பக்கம் இது ரெண்டும், இப்போதைக்கு இதை மாத்திரம் வச்சுக்கோங்க, இப்போதைக்கு வால். ஸோ தெரிஞ்ச பக்கம் இது, தெரியாத பக்கம் இது. இப்போ கொஸ்டின் என்ன கேட்கனா, கொஸ்டின் என்ன கேட்கனா, இதோட ஹைட் என்னன்னு தெரியும்னா, தெரிஞ்சதையும் தெரியாத ரிலேட் பண்ணுங்க. இந்த ஆங்கிளுக்கு இது என்ன பக்கம், ஆங்கிளுக்கு எதிர்த்தாப்புல இருக்குது எதிர்ப்பக்கம், தெரிஞ்சது அடுத்துள்ள பக்கம். ஸோ எதிர்ப்பக்கத்தையும் அடுத்துள்ள பக்கத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ரேஷியோ என்னது, டேன் போடலாம் காட் போடலாம். நீங்க ஆறாவது ரேஷியோலாம் விட்டுருங்க, ஃபர்ஸ்ட் மூணு ரேஷியோக்குள்ள டேன் வருது. ஸோ டேன் தீட்டாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் இது, எந்த ரேஷியோ யூஸ் பண்ணணும். ஸோ கொடுத்துருக்க ப்ராப்ளத்தில் எந்த ரேஷியோ யூஸ் பண்ணணும்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, தெரிஞ்சதையும் தெரியாத ரிலேட் பண்ணணும். தெரிஞ்சது இந்த தீட்டாவுக்கு பக்கம், இதுதான் டிகிரி உனக்கு. தெரிஞ்சது அடுத்துள்ள பக்கம், தெரியாது எதிர்ப்பக்கம், எதிர்ப்பக்கத்தையும் அடுத்துள்ள பக்கத்தையும் ரிலேட் பண்ணுறது வந்து டேன் தீட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் இது உனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஆன்சர் வந்த மாதிரி. ஸோ இங்கே நான் என்ன யூஸ் பண்ண போறேன்னா, டேனை தான் யூஸ் பண்ண போறேன். டேன் தீட்டாவுக்கு பதில் அங்கே எவ்வளவு 30 டிகிரி, எதிர்ப்பக்கம் எவ்வளவு டபிள்யூ எனக்கு தெரியாது, அடுத்துள்ள பக்கம் எவ்வளவு 5. இது ஃபார்ம் பண்ணிட்டோமே ஆன்சர் வந்துருச்சு உங்களுக்கு, இந்த இது ஃபார்ம் பண்ணிட்டா ஆன்சர் வந்துருச்சு. ஏன் டேன் எடுத்தேன்னு பாருங்க, தெரிஞ்சதையும் தெரியாத ரிலேட் பண்றது டேன் தான். ஓகே, டேன் 30 என்ன வேல்யூ, நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், சைன் 30 1/2, காஸ் 30 வந்து √3/2. ஸோ ரெண்டையும் டிவைட் பண்ணீங்கன்னா உங்க ஆன்சர் வரும் 1/√3 அப்படிங்க ஆன்சர் வரும், 1/√3. டபிள்யூ தெரியாது, இது 5. ஸோ 1/√3 ஈக்குவல் டு W/5. இது அப்படியே இந்த இடத்துல நான் இம்ப்ளைஸ் பண்ணா W ஈக்குவல் டு இந்த 5 இங்க வந்துச்சுன்னா 5/√3. ஸோ W ஈக்குவல் டு 5/√3. ரூட் த்ரீ வேல்யூ 1/1.732. இது வந்து இன்டா இருந்துச்சுன்னா மல்டிபிள் பண்ணி போடுங்க, இல்லைன்னா இதே ஆன்சர்னு இப்போதைக்கு வச்சுக்கோங்க. பாத்துக்கோங்க, ஒரு ஆங்கிளும் ஒரு சைடும் தெரிஞ்சுன்னா வாலோட லென்த் எவ்வளவு 5/√3 தெரிஞ்சு போச்சு. இப்ப அடுத்த குவஸ்டின், லேடரோட ஹைட் என்ன, லேடரோட ஹைட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, நீங்க என்ன பண்ணா பித்தாகரஸ் தேவத்தை யூஸ் பண்ணலாம், பிகாஸ் உனக்கு இந்த சைடு தெரிஞ்சிருச்சு இந்த சைடு தெரிஞ்சிருச்சு, ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி கூட்டினீங்கன்னா இதோட ஸ்கொயர் உங்களுக்கு கிடைச்சிரும், இதோட ஸ்கொயர் உங்களுக்கு கிடைச்சிரும். ஆனா நான் என்னென்ன பண்ணப்பறேன், இதுக்கும் நான் வந்து டிக்னாமெட்ரி ரேஷியோவை யூஸ் கண்டுபிடிக்க போறேன். எப்படின்னு பாருங்க, இந்த லேடர் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கும் நான் என்ன செய்ய போறேன், டிக்னாமெட்ரிக் ரேஷியோ யூஸ் பண்ண போறேன். பித்தாகரஸ் தியரம் அடுத்து பாத்துக்கலாம், வெரிஃபை பண்ண என்னன்னா பண்ணிக்கலாம். இப்போதைக்கு லேடரோட ஹைட்டை கண்டுபிடிக்கலாம். லேடரோட ஹைட் என்னது, இந்த இருக்கு. இதுக்கு பேர் என்ன பேரு, கர்ணம், ஹைப்போடெனீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க இப்பதான் யூஸ் பண்ண, தெரிஞ்சதையும் தெரியாத ரிலேட் பண்ணும். தெரியாதது இது, தெரிஞ்சது இதுவும் தெரியும் இதுவும் தெரியும். நான் ஸ்டாண்டர்டா ஆல்ரெடி கொடுத்துருக்கேன், அதையே வச்சுக்கோங்க. சோ இது தெரிஞ்சது, எது தெரிஞ்சது, இது தெரிஞ்சது. அப்போ இந்த டிகிரிக்கு, இந்த டிகிரிக்கு இது அடுத்துள்ள பக்கம், இது என்னது கர்ணம். அடுத்துள்ள பக்கத்தையும் கர்ணத்தையும் ரிலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா என்னது, காஸ் தீட்டா. சோ நான் எடுக்க போற தீட்டா என்னன்னா காஸ் தீட்டா. காஸ் தீட்டாங்கிறது என்னன்னா, தீட்டாக்கு பதிலாக எவ்வளவு போட்டுக்கிட்டேன், காஸ் தீட்டாக்கு பதிலாக 30 டிகிரி போட்டுக்கிட்டேன். காஸ் தீட்டா ஈக்குவல் டு அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம், தீட்டாக்கு அடுத்த பக்கம் என்னது 5. கர்ணம் தான் லேடர், லேடர் லென்த் நான் எல்னு வச்சுக்கிட்டேன் எல். சோ காஸ் தேர்ட்டியோட வேல்யூ என்ன அப்படின்னா √3/2. நம்ம பார்த்துட்டோம் 5/L, எல்ங்கிறது லேடர் லென்த். சோ இது இம்ப்ளைஸ் போட்டா எல் இங்க வந்துடும், அது அங்க கொண்டு போயிருங்க, அப்படியே குறுக்கு பெருக்கல். இதெல்லாம் பேசிக் மேத்தமெட்டிக்ஸ்ல இங்க இருக்குது, அங்க அங்க இருக்குது, எங்க எப்படி மாத்துறதுன்னு நம்ம நினைச்சிருக்கோம், பாத்துருக்கோம். எல் ஈக்குவல் டு இது இங்க வந்துருச்சு, இந்த ரெண்டு அங்க போயிரும். ஸோ I2 10, 10/√3. ஸோ இதுதான் உங்களுக்கு என்ன, லேடரோட லென்த். ஸோ பாத்தீங்களா எவ்வளவு ஈஸியா இருக்கு, பாத்தீங்களா, ஒரு ஆங்கிளும் ஒரு சைடும் தெரிஞ்சிட்டா போதும். இவ்வளோ பெரிய ஏனியோட லென்த்தை நீ மெஷர் பண்ண தேவையில்லை, இவ்வளோ பெரிய வாலோட மெஷர் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட்டு இந்த தரையில் உள்ள லென்த்தையும் தியோட லைட் அப்படிங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு அந்த அனந்த அந்த டிகிரி கோணத்தையும் வச்சு நம்ம என்ன செஞ்சிட்டோம், கிளியராக சொல்லிட்டோம், வாலோட ஹைட்டு 5/√3,
லேண்டரோட ஹெயிட் என்னன்னா 10/√3 கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் வந்து முக்கியமான பயன்பாடு. நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இருக்க சூரியனுக்கும் பூமிக்குள்ள டிஸ்டன்ஸையோ ரொம்ப உயரமான எவரெஸ்ட்ங்கிறதோட இதையே இது யாருமே வந்து ஸ்கேல வச்சோ இதையும் டேப் வச்சோ மெஷர் பண்ண முடியாது. அப்ப எப்படி சொல்றாங்க ஹைட்லாம் எல்லாமே தியோடோலைட் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு அதோட டாப் வியூ பாக்காங்க. ஸோ நமக்கு என்ன கிடைச்சிரும், ஆங்கிள் கிடைச்சிரும். ஸோ இதுக்கு இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் தரையில உள்ள டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணிதாங்க ரொம்ப ஈஸியா. ஸோ அந்த டிஸ்டன்ஸையும் அந்த ஆங்கிளையும் வச்சு அவங்க என்ன செஞ்சிருந்தாங்க, எவரெஸ்டோட அந்த அந்த மவுண்ட் அந்த இதோட ஹைட் வந்து இவ்வளவா இருக்குன்னு செஞ்சாங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு என்னன்னா டிக்னாமெட்ரியோட பயன்பாடுகள், உயரங்களும் தொலைவுகளும் ரொம்ப ஈஸியா இது மூலமா கண்டுபிடிக்கலாம். சில முக்கியமான ப்ராப்ளம் உங்க புக்ல இருக்க ப்ராப்ளத்தை நம்ம பேசலாம் பார்க்கலாம். பிராக்டிகல் சிச்சுவேஷன் உங்க புக்ல இருக்க ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்க்கலாம். அந்த ப்ராப்ளத்தை ரீட் பண்றேன். எக்ஸாம்பிள் நம்பர் 7.14. A kite is flying with a string length 200 meter. If a thread makes an angle 30 degree with the ground, find the distance of height heat from the ground level. தமிழ்ல அப்படி நான் சொல்றேன், ஒரு பட்டை வந்து என்ன செய்யுதுன்னா பறக்க விடுறாங்க. சோ அந்த பறக்க விடுற அந்த கயரோட லென்த் எவ்வளவுன்னா 200 மீட்டர். சோ ஒரு பட்டைனா அது எப்பவுமே என்ன செய்யும்னா ஒரு பூமியில இருந்து ஒரு சாய்வா என்ன செய்யும் வானத்தை நோக்கி பறக்கும். அது பூமியோட ஏற்படுத்தக்கூடிய கோணம் எவ்வளவுன்னா 30 டிகிரி. இப்ப க்வெஸ்சன் என்னன்னா பட்டம் பூமியில இருந்து எவ்வளவு உயரத்துல இருக்கு. நான் அதை அப்படியே முக்கோணம் மாதிரி இமேஜின் பண்ணி பண்ண போறேன். பாருங்க போர்ட பாருங்க. இப்ப இந்த இடத்துல அந்த பட்டம் பறக்க விடுற அந்த பையன் வந்து இருக்கான். அவனோட பட்டம் என்ன செய்யுதுன்னா இந்த இடத்துல இருக்கு. பட்டம் இந்த இடத்துல இருக்கு. சோ நல்லா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த பையன் இருக்கான். இந்த இது கயர் ஸ்ட்ரிங். இந்த கயர் வந்து பூமியோட ஏற்படுத்தி பூமி எர்த்து நீங்க அவனோட ஹைட்டை வந்து இக்னோர் பண்ணிடும். பையனோட ஹைட்டை இக்னோர் பண்ணிடும். இந்த இடம் தான் பையன். இந்த இடம் அப்படியே நேர பூமியிலே இருக்கு. இந்த கயரு பூமியோட ஏற்படுத்தக்கூடிய அந்த ஆங்கிள் எவ்வளோன்னா 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கயரோட லென்த் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா 200 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. க்வெஸ்சன் என்னன்னா இந்த பட்டம் இது பூமி, இந்த பூமிக்கும் கிரவுண்டுக்கும் இந்த பட்டம் எவ்வளோ உயரத்தில் இருக்கு. இந்த க்வெஸ்சன் தான் க்வெஸ்சன் உங்களுக்கு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வேணா ஹச்சுன்னு வச்சுக்கலாம். ஹைப்போடெனியூஸ் சொல்லியாச்சு. ஸோ சைன் தீட்டாவோட வேல்யூ தீட்டானா கோணம் எவ்வளவு 30 டிகிரி. இந்த சைன் பக்கத்தில் டிகிரி போடணும்னு கூட அவசியம் இல்லை. பிகாஸ் சைன் பக்கத்தில் காஸ் பக்கத்தில் ரேஷியோ வந்துச்சுன்னா அதெல்லாம் என்னது டிகிரின்னு தான் அர்த்தம். ஸோ யூ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் எக்ஸ்பிளிசிட்லி. ஆப்போசிட் சைடு எவ்வளவு ஹச், ஹைப்போடெனியூஸ் எவ்வளவு 200. சைன் 30க்கு வேல்யூ எவ்வளவு 1/2. அதனால தான் ரேஷியோ அந்த டேபுலேஷன் ஃபர்ஸ்ட் போட்டது 1/2 h/200. நமக்கு தேவை என்னது h. மேத்ஸோட ஃபண்டமெண்டல் இதில் போய் பாருங்க எப்படி நடத்திருக்குன்னு. h = 200 இந்த பக்கம் வந்துடும். ஸோ 200/2 = 100. ஸோ h = 100. தயவுசெய்து ஆன்சர் எழுதும் போது தயவுசெய்து அனுப்பிட்டுருங்க. h = 100 எப்பவுமே எந்த ஆன்சர் நான் அடிக்கடி எல்லா சாப்டருமே சொல்றேன். இங்கிலீஷ் லெட்டர் அப்படியே என்ன செய்யாதீங்க. எல்லா சாப்டர்லயுமே நம்ம ரிமைண்ட் பண்றது என்னன்னா எந்த ஆன்சர் கடைசி ஆன்சர் வந்து இங்கிலீஷ் லெட்டரா டினோட் பண்ணாம ஆன்சர்னு எடுத்து எழுதி க்வெஸ்சன்ல என்ன கேட்டிருக்கோ அந்த வார்த்தை எழுதி. க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்கான், ஃபைண்ட் தி டிஸ்டன்ஸ் ஆஃப் தி ஹைட் ஃப்ரம் தி கிரவுண்ட் லெவல். பட்டம் கிரவுண்ட்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு அந்த வார்த்தை எழுதுங்க. கிரவுண்ட்ல இருந்து பட்டம் இருக்கும் தொலைவு, தரையில் இருந்து பட்டம் உள்ள தொலைவுன்னு எழுதி அந்த அந்த சென்டென்ஸ் எழுதுங்க. தரையிலிருந்து பட்டம் உள்ள தொலைவு டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஹைட் ஃப்ரம் த கிரவுண்ட். ஸோ டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஹைட்
ஃப்ரம் த கிரவுண்ட், ஃப்ரம் கிரவுண்ட் அப்படிங்கிற வார்த்தை அவன் கேட்ட வார்த்தை எழுதி ஈக்குவல் டு 100 வெறுமனை போடாம யூனிட் என்ன எழுதணும், இது 200 மீட்டர்னு வச்சிருந்தனால இந்த டிஸ்டன்ஸ் 100 மீட்டர். ஸோ இந்த மாதிரி இதில் ஒரு சின்ன தப்பு, பிக்டோரியல் படம் போட்டிங்கன்னா படத்துக்குள்ள ஒவ்வொரு இதையும் நீங்கள் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணணும், அட்லீஸ்ட் மெயின் டாபிக் ஏதாவது என்ன செய்யணும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ அது முடிச்சுன்னா எந்த ஆன்சரில் யூனிட்டோட எழுதணும், 100 வெறுமனே ஆன்சர் போடக்கூடாது, 100 மீட்டர். ஸோ இந்த மாதிரி முழுசாக எழுதுனீங்கன்னா உங்களுக்கு முழு மதிப்பெண் கிடைக்கும். இந்த எக்ஸாம்பிள் தெளிவா தெரிஞ்சிச்சு. ஸோ செகண்ட் ஒரு எக்ஸாம்பிள் உங்க புக்கில் இருக்க எக்ஸாம்பிள் 7.18, அந்த ப்ராப்ளம் ரீட் பண்றேன். Your vertical tee is broken by a vine. A top of the tree touches the ground and makes the angle 30 degree with it. If the top of the tree touches the ground 30 meter away from its foot, then the find the actual height of the tree. இந்த தமிழ் அப்படியே ரீட் பண்றேன். ஒரு மரம் காத்துல வந்து சாஞ்சிருச்சான். ஸோ அந்த மரத்தோட டாப் வந்து பூமியோட, அதாவது கிளை முழுசாக முறியலை, அப்படியே சாஞ்சிருச்சு. ஸோ மரத்தோட ஒரு பகுதி ஒட்டிக்கிட்டு இருந்து அதோட முனி வந்து சாஞ்சி தரையில் விழுந்துருச்சு. அது தரையோடு ஏற்படுத்தக்கூடிய கோணம் 30 டிகிரி. இப்போ வந்து அதோட அந்த எட்ஜ் தரையில் சாஞ்சிருக்கிறதுக்கும் பூமி அந்த பூமி இந்த மரம் வேறு அந்த அடிப்பாகத்துக்குள்ள தூரம் வந்து 30 மீட்டர் தூரத்தில் இருந்தால் மரத்தோட உயரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பிராக்டிக்கல் சிச்சுவேஷன் நல்லா பாருங்கள், நான் அதை அப்படியே படமாக மாற்றப்படுறேன். ஸோ ஒரு மரம் இருந்தா இருக்கு, போட பாருங்க மரம், இது முழு மரமாக இருந்துச்சு இந்த இடத்துல, இதுதான் தர, இதே இது வந்து எர்த்து தர. இப்போ முழு மரமாக இருந்தது, இந்த மரம் என்ன செஞ்சிருச்சுன்னா இந்த இடத்துல என்ன செஞ்சிருச்சு, ப்ரோக் ஆயிடுச்சு, உடஞ்சிருச்சு. உடஞ்சி என்ன செஞ்சிச்சுன்னா இந்த மரம் அப்படியே சாஞ்சு இந்த இடத்துல தரையில் வந்து முட்டிக்கிட்டு அப்படியே நின்றுச்சு, முழுசாக விழலை. ஸோ மரம், ஸோ மரம்னு கேட்டிங்கன்னா இந்த இடம் ஒரு பாயிண்ட், இதான் வந்து ஆக்சுவல் தரையா இருந்துச்சு. இந்த இடம் முறிஞ்ச பாகம், முறிஞ்ச இடம், முறிஞ்ச இடம், இது வந்து அதோட முனை, மரத்தோட எட்ஜ் முனி. ஸோ மரத்தோட ஹைட் என்னன்னு கேட்டா ஏபி பிளஸ் பிசி, ஏன்னா இதுவும் இதுவும் மரத்தோட முறிஞ்ச பாகம், இது இப்போ மரத்துல ஒட்டிக்கிட்டு இருக்க பாகம். ஸோ பாதி இடத்துல முறிஞ்சு வந்துருச்சு, தரைக்கு விழுந்துருச்சு. ஸோ கணக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டாச்சு, மரம் பாதியில முறிஞ்சு தரையில வந்து முட்டிக்கிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு என்ன தந்திருக்காங்கன்னா இந்த முறிஞ்ச பாகம் தரையோட உள்ள ஏற்படுத்தக்கூடிய உருவாக்கக்கூடிய இந்த ஆங்கிள் எவ்வளோன்னா 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. இந்த முறிஞ்ச இந்த முனிக்கும் ஆல்ரெடி இந்த மரம் இருக்க அதில் ஃபுட், இந்த இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னா 30 மீட்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. க்வெஸ்சன் என்னன்னா மரத்தோட ஹைட் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஸோ படம் வரைஞ்சிட்டு அதை அப்படியே சொல்லக்கணும். இப்போ வாயால் சொன்னேன் அதெல்லாம் பேப்பரில் நீங்கள் என்ன செய்யணும், மென்ஷன் பண்ணோம், என்ன பண்ணோம், ஏபி அப்படிங்கிறது ஸ்டெடியாக இருக்கக்கூடிய மரம், மரத்தோட முறியாத பாகம், அன்புரோக்கன் பார்ட், அன்புரோக்கன் பார்ட். சும்மா உங்களுக்கு என்ன மீனிங் அதில் வருதோ அதை கொடுத்துக்கோங்க, ஆனால் அர்த்தமுள்ள மீனிங்காக இருக்கணும். பிசி அப்படிங்கிறது என்னென்னா முறிஞ்ச பாகம், மரத்தோட புரோக்கன் பார்ட். வேற என்ன சொல்லலாம், ஏசி அப்படிங்கிறது என்னன்னா, ஏசிங்கிறது என்னன்னா இந்த எட்ஜுக்கும் ட்ரீயோட எட்ஜுக்கும் ட்ரீயோட அடிப்பாகத்துக்கும் ஃபுட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், ட்ரீயோட எட்ஜுக்கும் ட்ரீயோட அடிப்பாகத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் எட்ஜ் அண்ட் ஃபுட் கொஞ்சம் தெளிவாக எழுதிக்கோங்க. Foot of the tree, edge of the tree and the tree. இதை கொஞ்சம் விளக்கம் கொடுத்துக்கோங்க. ஒரு 3 லைன், அந்த இது என்னது, இது என்னது, இது என்னது, முக்கோணத்தில் 3 பக்கம் தானே இருக்கு, அந்த 3 பக்கமும் என்னென்னு விளக்கம் கொடுத்துட்டு ப்ராப்ளத்துக்கு வரலாம். என்ன கேட்டிருக்காங்க, நல்லா போயிருக்காங்க, ஹைட் ஆஃப் த ட்ரீ எவ்வளோன்னு சொல்லுங்க. இது முக்கியமான கொஸ்டின், பப்ளிக்கில் வர எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஹைட் ஆஃப் த ட்ரீன்னு கேட்டிருக்காங்க. ஹைட் ஆஃப் த ட்ரீனா இங்கே என்ன சொல்லுவீங்க, ஹைட் ஆஃப் த ட்ரீ. ஸோ ஏபியும் முறியாத ஒரு மரத்தோட பாகம், பிசிங்கிறது முறிஞ்ச மரத்தோட. ஸோ டோட்டல் ஹைட் ஆஃப் த ட்ரீ என்னன்னா ஏபி பிளஸ் பிசி. ஸோ நீ கண்டுபிடிக்கதான் வந்து ப்ராக்டிக்கல் சிச்சுவேஷன் மேத்தமெட்டிக்கல் சிச்சுவேஷன் மாத்திட்டு என்ன கண்டுபிடிக்கணும்னு புரிஞ்சுக்கணும். யூ ஹாவ் டு ஃபைண்ட் ஏபி அண்ட் பிசி. ஸோ ஒன்னொன்னா கண்டுபிடிக்கலாமா, ரெண்டு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிங்க, ரெண்டையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா
உங்களுக்கு என்னது மரத்தோட ஹெயிட் தெரிஞ்சிச்சு. ஸோ ப்ராப்ளம் கொடுத்தா இந்த மாதிரி நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க இதுல இருக்க ஒரு 10-15 ப்ராப்ளம் தான் இருக்கு, டோட்டலா சால்வ் பண்ணீங்க ஒரு ப்ராப்ளம் கண்டிப்பா உங்களுக்கு வரும். அதுக்கடுத்து டிக்னாமெட்ரி ஐடென்டிட்டி நான் அடுத்து நடத்தணும், அதுல இருந்து ஒரு ப்ராப்ளம் வரும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த என்ன கண்டுபிடிக்க போறோம், ஏபி அண்ட் பிசி ரெண்டு கண்டுபிடிக்கணும். ஏன்னா ரெண்டு கண்டுபிடிச்சு ரெண்டையும் கூட்டினா தான் ஆக்சுவல் மரத்தோட ஹைட் உனக்கு வந்து கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஒன்னு கண்டுபிடிப்போமா, ஏபி கண்டுபிடிக்கலாமா? எதிர்பக்கம் இது அடுத்துள்ள பக்கம் தெரியும், தெரியாதது தெரிஞ்சது, இது தெரியாததையும் தெரியதையும் என்ன செய்யணும், ரிலேட் பண்ணணும். எதிர்பக்கம் அடுத்துள்ள பக்கம், எதிர்பக்கத்தை அடுத்துள்ள பக்கத்தை ரிலேட் பண்றது என்னது, டான் தீட்டா. டான் தீட்டான்னு கண்டுபிடிச்சாச்சு, டான் தீட்டா எதிர்பக்கம் தெரியாது, அதான் ஏபி. அடுத்துள்ள பக்கம் எவ்வளவு, 30. டான் 30 என்ன வேல்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/√3. ஏபிங்கிறது மரத்தோட அன்புரோக்கன் பார்ட், 30. உனக்கு என்ன வேணும், ஏபி வேணும். ஸோ ஏபி ஈக்குவல் டு, ஏபி ஈக்குவல் டு இது இங்க வந்துடும். ஸோ 30/√3. ஸோ ஆன்சரை இப்படியே கூட வச்சுக்கோங்க, ஏபி கிடைச்சிச்சு. ஸோ ஏபி கண்டுபிடிச்சிச்சு. அடுத்து என்னது, பிசி கண்டுபிடிக்கணும், அதாவது மரத்தோட முறிஞ்ச பாக்கம் இந்த இடத்துல இருந்து இடத்துல முறிஞ்சிருச்சு. ஸோ நல்லா பாருங்க, இது வந்து என்னது, ஸோ ஆங்கிளுக்கு இது தெரிஞ்சது இது தெரியாது, இதுவும் தெரிஞ்சுன்னு வைக்கலாம். ஏன்னா அந்த ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இருந்தாலும் நீ கண்டுபிடிச்ச ஆன்சர் வச்சு போகாத, அவங்களே ஒன்று கொடுத்துருக்காங்களா அதை வச்சு போகிறது ரொம்ப பெஸ்ட். இந்த இருக்கு, இது தெரிஞ்சது இது தெரியாது. ஸோ இது இது என்னது, ஆங்கிளுக்கு இது அடுத்துள்ள பக்கம், இது கர்ணம். அடுத்துள்ள பக்கத்தையும் கர்ணத்தை ரிலேட் பண்ணக்கூடிய ரேஷியோ என்னது, காஸ் தீட்டா. ஸோ ஒன்று அடுத்தது உனக்கு என்னென்னா, காஸ் தீட்டா ஈக்குவல் டு அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம், ஆர் அட்ஜசன்ட் சைட் பை ஹைபோடனீஸ். சிலதுல தமிழ்ல எழுது, சிலது இங்கிலீஷ் எழுது, நீங்க என்ன செய்யணும், அந்தந்த மீடியத் ஸ்டூடெண்ட் அது மாதிரி எழுதிக்கோங்க. ஸோ காஸ் தீட்டா எவ்வளவு, அதே 30 டிகிரி. அடுத்துள்ள பக்கம் அட்ஜசன்ட் சைடு எவ்வளவு, 30. கர்ணம் எவ்வளவு, பிசி. ஓகே, காஸ் 30 என்ன ஆன்சரு, காஸ் 30 ஈக்குவல் டு √3/2. So √3/2 equal to 30/BC. So BC equal to, இது இங்க வந்துருச்சு அது அங்க போயிருச்சு. ஸோ இது எங்க போச்சுன்னா 60/√3. So AC ஏபியும் கண்டுபிடிச்சாச்சு, BCயும் கண்டுபிடிச்சாச்சு. So ஃபைனலா, So உனக்கு என்ன வேணும் ஆக்சுவலா, AB plus BC. AB பிளஸ் பிசி தான் வேணும். ஏபி எவ்வளவு, 30/√3. பிசி எவ்வளவு, 60/√3. சோ ஆட் பண்ணீங்கன்னா ஃபிராக்ஷன் அடிஷன்ல ஜெனரல் மேத்தமெட்டிக்ஸ்ல பாத்துருக்கோம். இதோட ஆன்சர் என்னன்னா 90/√3. இதான் வந்து ஏபி பிளஸ் பிசி, ஏபி பிளஸ் பிசி இதான் உனக்கு ஆன்சர். இதை கூட நீங்க சுருக்கலாம், சுருக்கலாம். எப்படி சுருக்கலாம்னா, இந்த √3 வெறும் 3 ஆ மாறனா என்ன செய்யணும், மேலங்களையும் √3 பெருக்கிடலாம். அப்ப என்ன ஆகும், மேல ஒரு √3 பெருக்கினா 90/√3 போட்டு கீழே வெறும் 3 சொல்லி போடலாம். இது வந்து சிம்பிளிபிகேஷன், ஒருவேளை உங்க புக்கில் ஸ்டாண்டர்டா சுருக்கி கொடுத்திருந்தாங்கன்னா நீங்க என்ன செய்யுங்க, சுருக்குங்க. இது எப்படி மாறினுச்சுங்கிறத நமக்கு தெரியும், மேலங்களையும் √3 மல்டிபிள் பண்ணிட்டேன். ஏன்னா இது √3 வெறும் 3 ஆ மாத்திட்டேன். ஸோ இது அடி கொடுத்தீங்கன்னா உனக்கு என்ன ஆன்சர்னா 30/√3. ஏன்னா 3 வச்சு 90 அடி கொடுத்தீங்கன்னா 30. ஸோ 30/√3. √3 கூட 1.732 போட்டி நீங்கள் என்ன செய்யலாம், பண்ணலாம். அது ஒருவேளை உங்கள் புக்கில் கொடுத்துருந்தாங்கன்னா பண்ணுங்க, இல்லைன்னா தேவையில்லை. ஃபைனலாக இதை என்ன செஞ்சுருங்க,
சோ இந்த இதை முடிச்சுட்டு ஆன்சரை எடுத்துடுதுங்க. ஆன்சர்னு போட்டு க்வெஸ்சனை ரீட் பண்ணுங்க. க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்கோ அந்த வார்த்தையை அப்படி எழுதுங்க. மரத்தின் உயரம், ஹைட் ஆஃப் த ட்ரீ அப்படின்னு சொல்லி எழுதுங்க. ஹைட் ஆஃப் த ட்ரீ ஈக்குவல் டு எவ்வளவு? 30√3 அப்படின்னு போட்டு யூனிட் என்னன்னு பாருங்க. என்ன யூனிட்? மீட்டர். இப்படி எழுதுங்க. ஸோ இது முக்கியமான 5 mark க்வெஸ்சன். ஸோ இந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்டாங்கன்னா ரொம்ப ஈஸி. இது ஆனால் ஃபர்ஸ்ட் படமா மாத்துங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு லிமிட்டட் ஒரு 10 ப்ராப்ளத்துக்கு உங்களுக்கு முடிஞ்சது. ஆனால் எல்லா ப்ராப்ளமும் நீங்கள் ஒரு டைம் போட்டு புரிஞ்சு போட்டு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஈஸியாக நீங்கள் என்ன செய்வாங்க, அப்படியே கேட்பாங்க, நீங்கள் ஈஸியாக என்ன செய்யலாம், ஆன்சரை செஞ்சிடலாம். ஸோ இது திரும்ப ஒரு ஸ்டெப் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க ப்ராப்ளத்தை படம் ரைட் ஹேண்டில் ட்ரையாங்கிளாக மாற்றிக்கணும், மாற்றியாச்சு. அதோட மீனிங் எல்லாம் எடுத்து எழுதிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கிளாரிட்டியாக பாருங்கள். ஐ ஹவ் டு ஃபைண்ட் ஏபி அண்ட் பிசி. ஒன்னொன்னா கண்டுபிடிக்கும். ஏபி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கும். ஏன் இதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம், இதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு இதையும் கண்டுபிடிக்கலாம், உன்னோட சாய்ஸ். நான் ஏபி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கும். ஏபி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க என்னது? தெரியாதது இது, தெரிஞ்சது இது. தெரியாத தெரியும் ரிலேட் பண்றது எனது, எதிர்பக்கத்தை அடுத்துள்ள பக்கம் ரிலேட் பண்றது டிட்டா. இதான் மெயின் ஒர்க். வேல்யூ போடுறீங்க, ஆன்சர் வந்துருச்சு. எப்பவுமே எண்டில் வந்து சுருக்குங்க, ஆரம்பத்திலேயே சுருக்கிக்கிட்டு இருக்க வேண்டாம். அடுத்து காஸ்திட்டா. ஏன் காஸ்திட்டா எடுத்தேன்னா இந்த பக்கத்துக்கு இது கர்ணம், இது அடுத்துள்ள கர்ணத்தை அடுத்துள்ள பக்கத்துக்கு ரிலேட் பண்றது என்னது? தெரியாதது தெரிஞ்சது, இது ரெண்டும் ரிலேட் பண்றது காஸ். நீங்க கூட என்ன பண்ணலாம்னா இந்த ஆன்சர்த்துக்கு இங்க கண்டுபிடிச்சிட்டோம்னா இது இங்க போட்டு எதிர்பக்கத்தையும் கர்ணத்தையும் ரிலேட் பண்ண சைன் கூட வச்சு பண்ணலாம். அது உன்னோட விருப்பம். ஏன்னா நான் எதுக்காக நீங்க பண்றதை வேண்டான்றனா, ஒருவேளை நீங்க தப்பு பண்ணிருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் இது கிடைக்கக்கூடிய மார்க்காக என்ன செய்யும் கிடைக்கும். ஸோ இதுல தப்பு பண்ணி இதை வச்சு நான் அடுத்த கண்டுபிடிக்கேன்னா தப்பாக சான்ஸ் இருக்கு. ஸோ பெஸ்ட் என்னன்னா அவங்க கொடுத்துருக்காங்க அதை வச்சே நீங்க என்ன செய்யுங்க. ஸோ அடுத்துள்ள பக்கம் காரணம் காஸ்திட்டாக்கும் ஆன்சர். ஸோ ஆட் பண்றோம் கடைசியில் ஆன்சரை யூனிட்டோட அலகுகளோட எடுத்துருது. மீட்டர்னா மீட்டர், சென்டிமீட்டர்னா சென்டிமீட்டர். ஸோ இப்படி கிளியரா முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு 5 marks முழுசா வந்து கிடைக்கும். டாபிக் 1 கம்ப்ளீட் ஆயிடுச்சு, ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சாச்சு. டாபிக் 2 பார்க்கல, டாபிக் 3 முடிச்சிட்டோம். ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ் அப்ளிகேஷன் பார்த்தாச்சு. செகண்ட் டாபிக்கே இப்போ பார்க்க போகிறேன். இது வந்து என்னன்னா இதுக்கு பேர் என்னன்னா டிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ், முக்கோணவியல் முற்றொருமைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. தாம் இங்கிலீஷ் வேர்டை பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். ஐடென்டிட்டி ஒரு ஒரு ஈக்குவேஷன் இருக்கு அப்படின்னா அது எல்லா வேல்யூக்கும் அந்த ஈக்குவேஷன் ஒபே ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்ன பேருன்னா ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டிக்னாமெட்ரிலையும் ஸ்பெஷலாக சில ஈக்குவேஷன் சில ஃபார்முலாஸ்ன்னு சொல்லலாம். இது ஐடென்டிட்டிங்க பதிலாக ஃபார்முலாஸ்னா இன்னும் கொஞ்சம் என்ன செய்யும் புரியும். இன்னொரு விதமாக சொல்லணும்னா நிறுவுக ப்ரூவ் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய க்வெஸ்சன் எல்லாம் இந்த ஐடென்டிட்டியில் என்ன செய்யும் லிஸ்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இது வச்சுக்கலாம். x+1=1 இது ஒரு ஈக்குவேஷன் நான் சொல்றேன். எக்ஸோட வேல்யூ 0 நான் போட்டா 0+1=1 வரும். சோ 1=1. சோ x=0க்கு இந்த ஈக்குவேஷன் கரெக்டா இருக்கு. அதே x=1 x-க்கு பதிலா 1 நான் போட்டனா 1+1=2. சோ 2=1 வருது. சோ எக்ஸோட வேல்யூ 0 அல்லாம வேற எந்த வேல்யூ போட்டாலும் இந்த ஈக்குவேஷன் ஒபே ஆகாது. ஸோ இது ஒரு ஐடென்டிட்டியானா கிடையாது. ஐடென்டிட்டினா இட் ஷுட் பி ஒபே ஃபார் எனி வேல்யூஸ். அப்படி ஒபே பண்ணிச்சுன்னா இந்த ஈக்குவேஷன் நம்ம ஐடென்டிட்டின்னு சொல்லலாம். ஸோ இது ஐடென்டிட்டின்னு ஐடென்டிட்டி முற்றொருமைனா உங்களுக்கு என்ன செய்யுது புரியுது? ஒரு முற்றொருமையா இல்லை கிடையாது, இது ஒரு முற்றொருமை கிடையாதுங்கிறத என்ன செஞ்சிச்சு புரிஞ்சிச்சு. ஓகே, முற்றொருமைகள் சில ஐடென்டிட்டி இங்க உள்ள ஃபார்முலாஸ் என்ன இருக்குன்னு பார்க்க. முக்கியமான 3 ஃபார்முலாஸ். இந்த 3 ஃபார்முலாஸ் நீங்க வச்சுக்கிட்டு இருக்கிற எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ண போறீங்க. இதுலயும் பாத்தீங்கன்னா மெயினா ஒரு 10 ப்ரூஃப்ஸ், 10 நிறுவுக இருக்கு. ஸோ அந்த 10 வந்து நீங்க போட்டு பார்த்துட்டீங்கன்னா அதுல இருந்து கண்டிப்பா ஒன்று என்ன செய்வாங்க கேட்பாங்க. அந்த முக்கியமான 3 ஃபார்முலாஸ் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் போறதுக்குள்ள பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் இது என்னன்னா sin²θ + cos²θ = 1. இது ஃபார்முலா நம்பர் 1.
நல்லா புரிஞ்சுக்கோங்க. சைன் ஸ்கொயர் தீட்டானா என்ன அர்த்தம்னா, சைன் தீட்டானா உனக்கு தெரியும் என்னன்னு சொல்லி, சைனோட தீட்டானா ஒரு கோணம், முப்பதோ முப்பத்தோரு ஆங்கிள். இதோட ஸ்கொயர் இதை வந்து எப்படி போடுவாங்கன்னா, ஒரு ட்ரெடிஷ்னல் ரூல் வந்து இது இப்படி போடுறத இப்படி போடலாம், ஸ்கொயரை ஹோல் ஸ்கொயர்னு போடுறதுக்கு இப்படி போடலாம். ஸோ இப்படி ஸ்கொயர் போட்டால் என்ன மீனிங், சைன் அந்த பர்டிகுலர் சைன் முப்பதுன்னு வச்சுக்கோ, சைன் முப்பது எவ்வளவு 1/2. ஸோ சைன் ஸ்கொயர் முப்பதுன்னா என்ன அர்த்தம், இந்த இடத்துல சைன் ஸ்கொயர் முப்பதுன்னா என்ன அர்த்தம், சைன் ஸ்கொயர் முப்பதுன்னா என்ன அர்த்தம்னா, சைன் முப்பதோட வேல்யூவை ஸ்கொயர் பண்ண, சைன் முப்பது எவ்வளவு 1/2, அதை ஸ்கொயர் பண்ணா 1/4. என்ன சொல்ல வரேன்னா, ஸ்கொயர்னா இது ஹோல் ஸ்கொயர் இருக்குன்னு அர்த்தம். ஹோல் ஸ்கொயரை ட்ரெடிஷ்னலாக எப்படி போடுவாங்கன்னா, அந்த ட்ரிக்னாமெட்ரியில் இந்த தீட்டாவுக்கும் அதுக்கும் இடையில போடுவாங்க. ஸோ காஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. இதை நீங்கள் ப்ரூவ் பண்ண நினச்சிங்கன்னா ஈஸியாக பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணலாம், பட் உங்களுக்கு தேவையில்லை, மனப்பாடம் மாத்திரம் பண்ணிக்கோங்க. சைனையும் காசையும் ஸ்கொயர் பண்ணி கூட்டினா ஆன்சர் 1, ஒரு ஃபார்முலா. செகண்ட் ஃபார்முலா, 1 டான் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. மூணாவது ஒரு ஃபார்முலா, 1 காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இந்த மூணு ஃபார்முலா முக்கியமான ஃபார்முலா, இந்த மூணு ஃபார்முலா வச்சு தான் நீங்கள் என்ன செய்யணும், சால்வ் பண்ணணும். இது போக உங்களுக்கு வந்து நார்மலாக அல்ஜிப்ரால a+b த ஹோல் ஸ்கொயர்னா என்னன்னு தெரியும், இது வந்து ஜென்ரல் மேத்தமெட்டிக்ஸ், அதெல்லாம் இங்கே அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். அது போக வந்து சைன் தீட்டா கொசிக்கன் தீட்டானா 1/sin, ஸோ அந்த ரேஷியோஸ்லாம் நம்ம என்ன செஞ்சு சொன்னோம். ஸோ டேன் தீட்டானா சைன் தீட்டா பை காஸ் தீட்டா, காட் தீட்டானா காஸ் தீட்டா பை சைன் தீட்டா, இந்த இதெல்லாம் என்ன செய்யணும், ஜென்ரலாக அப்ளை பண்ண வேண்டியது. அது போக இந்த மூணு ஃபார்முலா, இதோட ஒரு ஒரு காம்பினேஷனை நீங்கள் அப்ளை பண்ணி சில ப்ரூஃப்ஸை வந்து பண்ண போகிறோம், அது என்னென்னு பார்க்கலாம். ஓகே, ஐடென்டிட்டியில் ஒரு எக்ஸாம்பிள், உங்கள் புக்கில் இருக்க 7.2 அந்த எக்ஸாம்பிள் எடுத்து நம்ம ப்ரூவ் பண்ணலாம். ப்ரூவ் த ஐடென்டிட்டி ரூட் ஆஃப் 1 காஸ் தீட்டா ஈக்குவல் டிவைட் பை 1 காஸ் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு கொசிக்கன் தீட்டா மைனஸ் காட் தீட்டா. இது மீனிங், இதை வந்து ப்ரூவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ப்ரூவ் த ஐடென்டிட்டி, நிறுவுக அப்படின்னு தமிழ் நிறுவுக. ஸோ ப்ரூவ் அல்லது நிறுவுக அப்படின்னா என்ன அர்த்தம் நான் சொல்றேன். இந்த ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு இருக்க பேர் LHS, ரைட் ஹேண்ட் சாரி லெஃப்ட் ஹேண்ட் சைட். ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்குது ரைட் ஹேண்ட் சைட், லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைட் LHS RHS. ப்ரூவோட மீனிங் என்னன்னா, LHS RHS ஈக்குவல் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும்னு சொல்றாங்க. இது எப்படி ப்ரூவ் பண்ணலாம்னா, LHS எடுத்து RHS கொண்டு வந்தீங்கன்னா ப்ரூவ்டுன்னு அர்த்தம் ஆயிரும், நிரூபிக்கப்பட்டதுன்னு சொல்லிடலாம். இல்லது அல்லது RHS எடுத்து LHS கொண்டு வந்தாலும் நிரூபிக்கப்பட்டதுன்னு முடிக்கலாம், நீங்க தான் சூஸ் பண்ணணும். எங்க இருந்து எதை கொண்டு வர்றது ஈஸி, இதுல இருந்து இதை வர்றது ஈஸியா, இதுல இருந்து இது வர்றது ஈஸியா, அது ஒரு சூஸ் பண்ணணும். நார்மலா LHS ல இருந்து RHS கொண்டு போறது ஒரு ட்ரெடிஷ்னல் வே. சில சமயம் என்ன ப்ராப்ளம் வரும்னா, LHS ல இருந்து RHS கொண்டு வர முடியாது, RHS ல இருந்து LHS கொண்டு வர முடியாது. அப்போ அந்த மாதிரி கேஸ் எப்படி ப்ரூவ் பண்றது அப்படின்னா, LHS எடுத்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்துக்கணும், ஒரு ஒரு ஃபார்ம், ஒரு இன்டர்மீடியட் ஃபார்ம், அதுக்கு பேர் இடைநிலை வடிவம். RHS எடுத்தும் அதே வடிவம், LHS எடுத்து ஒரு இடைநிலை இன்டர்மீடியட் ஃபார்ம் வந்துச்சு, அதே இன்டர்மீடியட் ஃபார்முக்கு RHS-ஐயும் கொண்டு வந்துட்டீங்கன்னா அப்பவும் நீங்க என்ன சொல்லலாம், நிரூபிக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். ஸோ தெர் ஆர் 3 யூ கேன் ப்ரூவ். LHS ல இருந்து RHS கொண்டு வரலாம் ஒரு வழி, RHS ல இருந்து LHS கொண்டு வந்தாலும் சொன்னாலும் நிரூபிக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். தேர்ட் வே, LHS ல இருந்து இன்டர்மீடியட் ஃபார்ம், RHS ல இருந்து இன்டர்மீடியட் ஃபார்ம், போத் இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆர் ஈக்குவல், ஸோ நிரூபிக்கப்பட்டது. ஸோ இந்த மூணு வழியில நீ என்ன செய்யலாம், நிரூபிக்க முடியும். நார்மல் 90% என்ன வகையில் இருக்கும்னா, LHS ல இருந்து RHS கொண்டு வரது மாணிக்கு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இது இந்த இது அதுலேயே ட்ரை பண்ணலாம், LHS ல இருந்து RHS கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ LHS லெஃப்ட் ஹேண்ட் சைட்,
root of 1 minus cos theta divided by 1 plus cos theta. இதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ரூல் எதுவும் கிடையாது. வி ஹாவ் டு ட்ரை. இப்படித்தான் பண்ணா அப்படித்தான் பண்ணல, இந்த வழியில பண்ணா வந்துருமா அந்த வழியில பண்ணணுமா, ஒரு ஒரு ட்ரையல் அண்ட் எரர் தான், ஹிட் அண்ட் ட்ரையல் பண்ணணும். ஸோ நார்மலாக ஒரு ஜென்ரிக் வே என்னன்னா, இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, பிளஸ் மைனஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருந்துச்சுன்னா, இதோட நியூமரேட்டர் என்ன இருக்கோ அதே இதால உங்களுக்கு தெரியும், மேலே எங்களே ஒரே இதை வேல்யூவால் பெருக்குனா வேல்யூ சேஞ்ச் ஆக போறதில்லை. ஓகே, எந்த வேல்யூவால் நான் பெருக்க போறேன்னா, நியூமரேட்டர் என்ன வேல்யூவோ அதே வேல்யூவால ரெண்டையும் மேலே எங்களையும் நியூமரேட்டர் டினாமினேட்டர் பெருக்க போறேன். பார்க்கலாமா? 1 minus cos theta divided by 1 minus cos theta. மீனிங் என்ன? நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஒரே வேல்யூவால மல்டிபிள் பண்ணா வேல்யூ ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகல, பட் நம்ம என்ன செய்தோம், நம்ம வசதிக்காக பண்றோம். என்ன பண்ண போறோம் பாருங்க. இப்ப இதை வச்சு இதை வச்சு இதை பார்க்கலாம். 1 minus cos theta and 1 minus cos theta என்ன பண்ணலாம், 1 minus cos theta the whole square அப்படின்னு போடலாம். ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர் அப்படின்னு போடுற மாதிரி இது இன்ட்டு இது ஒரே வடிவம். கீழே உள்ளது எப்படி இருக்கு, 1 plus cos theta 1 minus cos theta, a plus b into a minus b, a plus b into a minus b என்னது, a square minus b square divided by a square, a இடத்துல 1 இருக்கு, a square minus b எவ்வளவு, cos cos whole square னு போடலாம், அல்லது ட்ரெடிஷனல் இருக்கு என்னது இப்படியும் போட்டுக்கலாம். ஓகே, ஒரு ரூட் இருக்கு, ரெண்டு எல்லாத்துக்கும் காமனா ஒரு ரூட் இருக்கு, அதை மறந்துடுறதீங்க, காமன் ரூட் போட்டுருங்க. ஓகே போட்டாச்சு. அடுத்த லைன் நல்லா பார்த்தீங்கன்னா, அடுத்த லைன் கூட அப்படியே எழுதிருங்க, 1 minus cos theta the whole square divided by 1 square minus cos square. இந்த இதை எப்படி மாத்தலாம்னா, உங்களுக்கு ஒரு ஃபார்முலா சொன்னா, சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு போடலாம். ஸோ அந்த இதுபடி 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா என்ன போடலாம், சைன் ஸ்கொயர் தீட்டான்னு போடலாம். போட்டாச்சு. ஓகே, இப்போ இந்த ரூட் எடுக்கணும் பாருங்க, மேலேயும் ஒரு ஸ்கொயர் இருக்கு, கீழே ஒரு ஸ்கொயர் இருக்கு. ரூட் போனோம்னா ஸ்கொயர் ரூட், நம்ம பேசிக் மேத்தமெட்டிக்ஸ்ல இதெல்லாம் படிச்சிருக்கோம், ஸ்கொயர் எப்படி நீக்கிறது ரூட் எப்படி நீக்கிறதுன்னு என்ன செஞ்சிருக்கோம் பார்த்துருக்கோம். ஸோ ஸ்கொயரும் ரூட்டும் சேர்ந்து இருந்துச்சுன்னா ரெண்டு என்ன செஞ்சிடும், ஒன்று போல போயிடும். ஸோ இந்த இது எப்படின்னா, 1 மைனஸ் காஸ் தீட்டா டிவைட் பை சைன் தீட்டா. பாருங்க, இங்கே உள்ள ஸ்கொயரும் போயிடுச்சு, இங்கே உள்ள ஸ்கொயரும் போயிடுச்சு, ரூட்டும் போயிடுச்சு. ஸ்கொயர் ரூட் இருந்தா ரெண்டும் என்ன செஞ்சிடும் போயிடும், ரூட்டும் போயிடுச்சு ஸ்கொயரும் போயிடுச்சு, இந்த வடிவம் வந்துருச்சு. இதான் இங்கே உள்ளது வந்திருக்கான்னு பாருங்க, இன்னும் வரல, நம்ம ஓரளவு சுருக்கி கொண்டு வந்துட்டோம், பட் ஸ்டில் இங்க உள்ள வடிவத்துக்கு வரல. ஆனா இன்னும் ஒரு ஸ்டெப் பண்ணா உங்களுக்கு வரும், அது என்னன்னா, இந்த இடத்துல ஒன் பை இத வந்து ரெண்டா பிரிச்சு எழுதிக்கலாம். இதோட மீனிங் என்னன்னா, இது பை இது பை இது பை இது, மேத்ஸோட பேசிக் மேத்தமெட்டிக்ஸ்ல நம்ம படிச்சிருக்கோம். ஒன் பை சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. இது உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்க கூடாது, பிகாஸ் இங்க இருந்து இங்க வரலாம், டெனாமினேட்டர் ரெண்டும் சேமா இருந்தா காமனா போட்டு மேல உள்ளத செப்பரேட் பண்ணலாங்க ஒரு ரூல், மேத்தமெட்டிக் ரூல். அப்ப இங்க இருந்து இப்படி வரலாம்னா, இங்க இருந்தும் நம்ம என்ன செய்யலாம், வசதிக்காக இப்படி வரலாம். இங்க அதுதான் பண்ணிருக்கேன், 1 பை சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. ஓகே, 1 பை சைன் தீட்டா என்னது, சைனோட ரெசிப்ரோக்கல் என்னது, கொசிக்கன் தீட்டா மைனஸ் காஸ் பை சைன் என்னது, காட் தீட்டா. இப்பமாவது ஆர்எஸ்எஸ் வந்திருக்கானு பாருங்க, வந்துருச்சு. இதை எடுத்தோம், ஆனா எது வந்திருக்கு, எல்லாம் சுருக்கி எல்லாம் கொண்டு வரும்போது கொசிக்கன் தீட்டா மைனஸ் காட் தீட்டான்னு வந்துருச்சு. இப்படி வந்து முடிச்சோம், இந்த இடத்துல என்ன செஞ்சிடணும், ஆர்எச்எஸ் போடணும். இந்த இடத்துல என்னது, RHS. So LHS எடுத்தீங்க, வந்திருக்கு என்னது, RHS. So LHS equal to RHS. Hence proved அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தை என்ன செய்ய, நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி
முடிக்கணும். ரொம்ப ஈஸி, ஒரு 10 ப்ராப்ளம் கூட கிடையாது, இங்க ஒரு 5 ப்ராப்ளம் ஃப்ரீக்வெண்டா வருது. அதை மாத்திரம் இந்த மாதிரி சால்வ் பண்ணி வச்சுட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஈவன் உங்களுக்கு அந்த பிராக்டிக்கல் சிச்சுவேஷனோட இந்த இது நிரூபிக்கப்பட்டதா இருக்கிறதுனால ஈஸியா LHS ல இருந்து RHS கொண்டு வந்து ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலாம். ப்ரூவ் த ஐடென்டிட்டி. இன்னொரு ஒரு ப்ராப்ளம் நம்ம பார்க்கலாம். எக்ஸாம்பிள் நம்பர் 7.9. சீக்கன் தீட்டா மைனஸ் டான் தீட்டா டிவைடட் பை சீக்கன் தீட்டா பிளஸ் டான் தீட்டா 1 மைனஸ் 2 சீக்கன் தீட்டா டான் தீட்டா பிளஸ் 2 டான் தீட்டா டான் ஸ்கொயர் தீட்டா 2 டான் ஸ்கொயர் தீட்டா. இதை வந்து நீங்க ப்ரூவ் பண்ண அப்படின்னு சொல்ல ப்ரூவ் அதே சேம் ரூல் LHS ல இருந்து RHS எடுக்க ட்ரை பண்ணலாம். LHS லெஃப்ட் ஹேண்ட் சைட் சீக்கன் தீட்டா மைனஸ் டான் தீட்டா டிவைடட் பை சீக்கன் தீட்டா பிளஸ் டான் தீட்டா. நார்மலா இந்த மாதிரி டிவிஷன் நியூமரேட்டர் டினாமினேட்டர் இந்த மாதிரி வந்துச்சுன்னா நியூமரேட்டர் வேல்யூவால ரெண்டு மேலையும் கிளையும் டிவைட் பண்ணி இன்டு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யணும்னா ஓரளவுக்கு RHS கிடைக்க சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த வழியில ட்ரை பண்ணலாம். ஸோ என்ன பண்ண போறேன், மேலையும் கிளையும் ஒரே வேல்யூவால பறக்க போறேன். எந்த வேல்யூவால? நியூமரேட்டருங்க வேல்யூவால பறக்க போறேன் டான் தீட்டா. ஸோ கீழே அதே வேல்யூவால பெருக்கிட்டா வேல்யூ சேஞ்ச் ஆகாது. மேத்ஸோட ஜென்ரல் ரூல். ஓகே, இது அதே இது அப்படி அப்படி இங்க இருக்குது அப்படியே இங்க இருந்துச்சுன்னா சீக்கன் தீட்டா மைனஸ் டான் தீட்டா சீக்கன் தீட்டா மைனஸ் டான் தீட்டா இருந்துச்சுன்னா அதோட ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். சீக்கன் தீட்டா மைனஸ் டான் தீட்டா த ஹோல் ஸ்கொயர்னு சொல்லி என்ன செய்யலாம் போடலாம். டிவைடட் பை கீழே உள்ளது எப்படி இருக்கு, ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி. அப்ப ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ இது என்ன ஃபார்மெட்டில் இருக்கு, ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இருக்கு. ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2AB. இது நமக்கு தெரியும் அல்ஜிப்ரா ஃபார்முலா. ஸோ ஃபார்முலா இல்லாமா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2AB. 2A க்கு பதிலாக சீக்கன் தீட்டா, பிக்கு பதிலாக டான் தீட்டா. டிவைடட் பை கீழே என்ன இருக்கு, சீக்வன்ஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டான் ஸ்கொயர் தீட்டா. ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம், 1 பிளஸ் டான் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்வன்ஸ் ஸ்கொயர் தீட்டா. அப்போ சீக்வன்ஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டான் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. அந்த ஃபார்முலாவோட சேஞ்ச். ஸோ கீழே எல்லாம் ஒன்றுன்னு ஆயிடுது. ஸோ ஒரு ஏதோ ஒரு நம்பரை ஒன்னால் டிவைட் பண்ணா அந்த இடத்துல பையும் ஒன்று என்ன செஞ்சிடலாம் எடுத்துடலாம். ஸோ இது அப்படியே போயிடும். ஸோ ரிமைனிங் இது மட்டும்தான் இருக்கு. இதாவது இது மாதிரி இருக்கானா, இல்லை. யூ சி எல்லா RHS RHS வந்திருக்க வேலையும் ஒரே மாதிரி இருக்கானா, இல்லை. ஸோ அடுத்து இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை நம்ம பண்ண போறோம். இந்த இடத்துல ட்ரை பண்ணலாம். சீக்வன்ஸ் ஸ்கொயர் தீட்டா என்ன பண்ணலாம், 1 பிளஸ் டான் ஸ்கொயர் தீட்டான்னு போடலாம். பிளஸ் டான் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சாரி மைனஸ் 2 சீக்வன் தீட்டா டான் தீட்டா. வேற ஒண்ணும் இல்லை, சீக்வன்ஸ் ஸ்கொயர் தீட்டாவை 1 பிளஸ் டான் ஸ்கொயர் தீட்டான்னு ஃபார்முலா அப்படி மாத்திக்கிட்டேன், மத்த எல்லாம் அப்படியே எழுதிக்கிட்டேன். ஓகே, அடுத்த ஸ்டெப் டான் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் டான் ஸ்கொயர் தீட்டா ரெண்டும் ஒரே இருந்துச்சுன்னா 2 டான் ஸ்கொயர் தீட்டா. ஒரு டான் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் இன்னொரு டான் ஸ்கொயர் தீட்டானா 2 டான் ஸ்கொயர் தீட்டா. ஸோ ஈக்குவல் டு 1 பிளஸ் 2 டான் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 2 சீக்கன் தீட்டா டான் தீட்டா. ஓகே, அதுக்கு மேல சுருக்க முடியுமான்னு பாக்குற முன்னாடி ஆன்சர் அங்க உள்ளது வந்திருக்கான்னு பாக்கலாம். 1க்கு 1 இருக்கு பிளஸ் 2 டான் ஸ்கொயர் தீட்டா இருக்கு மைனஸ் 2 சீக்கன் தீட்டா டான் தீட்டா இருக்கு. ஸோ RHS இருக்குது அப்படியே வந்திருக்கு. வேணா இன்னொரு டைம் வேணா அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. இங்க RHS எப்படி இருக்கோ அந்த மாதிரி மாத்த எழுதிக்கோங்க. 1 மைனஸ் 2 சீக்கன் தீட்டா டான் தீட்டா பிளஸ் 2 டான் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இது அப்படியே இந்த முன்னாடி அது பின்னாடி எழுதுனீங்கன்னா
எக்ஸாக்டா ஆர்எச்எஸ் என்ன இருக்கோ அதே மாதிரி இருக்கு. ஸோ என்ன செஞ்சிருங்க, ஆர்எச்எஸ். ஸோ எடுத்தது எல்எச்எஸ், வந்திருக்குது ஆர்எச்எஸ். எல்எச்எஸ் எடுத்து ஆர்எச்எஸ் கொண்டு வந்துட்டா என்ன எழுதிடலாம், ஹென்ஸ் ஃப்ரூடுன்னு நம்ம என்ன செஞ்சிடலாம், எழுதிடலாம். எல்எச்எஸ் ஈக்குவல் டு ஆர்எச்எஸ், நிரூபிக்கப்பட்டது, ஹென்ஸ் ஃப்ரூடு. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் ஒரு 10 ப்ராப்ளம் தான் இருக்கு. நீங்க 10 ப்ராப்ளம் இது சால்வ் பண்ணீங்க, கண்டிப்பா ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு வரும், ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஸோ ரவுண்ட் 1 கான்செப்ட் ரைட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் நம்ம என்ன செஞ்சிட்டோம், டிக்னாமெட்ரி முடிச்சாச்சு. ஸோ ரவுண்ட் 2 நம்ம நிறைய ப்ராப்ளம் பார்க்கலாம். கிளீன் சக்தி மல்டிபர்பஸ் கிளீனர் வழங்கும் 10th மேக்ஸ் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். சக்தி இதில் உள்ள கெமிக்கல் ஃபார்முலா அனைத்து வகை அழுக்குகளையும் அடியோடு அழிக்கிறது. கரண்டி முதல் கார் வரை இனி எப்போதும் புத்தம் புதியதாய். கிளீன் சக்தி, இது கிளீன் சக்தி.